வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு நமக்கு நாமே நல்ல மருத்துவர் என்கின்ற ஒரு அற்புதமான சிந்தனை தலைப்பிலே கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு பாரம்பரிய சித்த வர்ம வைத்திய நிபுணத்துவம் பெற்ற ஜெய கணேசன் ஐயா அவர்கள் மிக ஒரு அற்புதமான சிந்தனையை வழங்கியிருந்தார்கள். அந்த சிந்தனை ஐயா ஒரே நிமிஷம் மைக் மியூட் பண்ணிக்கிறேங்க ஐயா. சரி, அந்த சிந்தனை நிறைய அன்பர்களுக்கு பல ஐயப்பாடுகளை தெளிவுபடுத்தியது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை மிகையாகாது. ஏன்னா ஐயா கிட்டத்தட்ட ஒரு 8:30 இருக்கும், 2.5 மணி நேரத்துக்கு மேல 3 மணி நேரம் வந்து கண்டினியூவா நமக்கு நிறைய விஷயங்களை வாழ்வியலை ஒட்டி நிறைய தத்துவங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை, அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் எடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த வாழ்க்கை முறையில் இருந்த நுட்பங்கள், நாம் அதை தவறவிட்ட இடங்கள், அதை எவ்வாறெல்லாம் நாம சரியாக கொண்டு போகணுங்கிறதெல்லாம் சிறப்பான பல தகவல்களை கொடுத்தாங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு அதனுடைய 2வது பகுதியாக நம்ம வீட்டை பற்றி மெயினாக ஐயா ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறாங்க. ஏன்னா மருத்துவம்னா பல விதத்தில் அவங்க அறிவை பெற்றிருப்பாங்க. இப்போ குறிப்பாக நம்ம இல்லம், வீட்டிலிருந்தே எவ்வாறு நாம் அந்த உயர்ந்த ஆரோக்கியத்தை அடைவது அப்படிங்கிறத பற்றின ஒரு அற்புதமான சொற்பொழிவை எடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் ஐயா அவர்களை. நம் அனைவரது சார்பாகவும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று இந்த சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இங்க வந்திருக்க அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள். இந்த கார்த்திகை தீபம் ஏன் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒளிமயமா கொண்டு வரோம் அப்படிங்கறதுதான் விஷயமே. ஏன் அப்படின்னா, வீடு நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருந்தா வீடு சந்தோஷமா இருக்கும். வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் நம்மளுடைய வழிமுறைகளும் எல்லாமே இன்னும் சிறப்பா அமையும். அதுதான் வீடு. பலருக்கு பல விதமா இருக்கும் வீட்டுடைய அனுபவங்கள். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அவங்க கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்றது தெரியாததுதான் காரணமே. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஆடம்பரம். இந்த ஆடம்பரத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்வியல் ரகசியம். அப்ப ஆடம்பரமா வாழ்வியல் ரகசியமா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னா, அதுல நம்ம தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கிறது நம்ம மட்டும்தான். அப்ப நம்ம உணவு, நம்ம இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், வீட்டுல ரசம் வைப்பாங்க, சாம்பார் வைப்பாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கிபி கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வீட்டுல செய்யக்கூடிய சாம்பார் ரசத்துக்கு யாராவது இந்த மாதிரி சொல்ல முடியுமா? இத்தனை வருஷங்கள்ல தான் நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சது இல்ல அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுல எவ்வளவு பேரு இன்னைக்கு இந்த நம்ம சாப்பிட சாம்பார்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்ம சாப்பிட்ற ரசத்துல இருக்கிற நல் விஷயம் என்ன, நம்ம ஏன் தினசரி பால் குடிக்கிறோம் அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்? பலரும் இன்னைக்கு பாக்கெட் பால் எல்லாமே டிவில இருந்து வர்றது மட்டும்தான் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அழகு, இளமை, இது எல்லாமே நம்மளுடைய வாழ்வியல் ரகசியத்துக்குள்ளதான் இருக்கு. இதை எங்க நம்ம காட்டுறோம் அப்படின்னா, வீடு சுத்தம் அப்படின்ற ஒரு பேர்ல காட்டுறோம். பலருக்கு வீடு சுத்தமா இருக்கணும், அது அழகாவும் இருக்கணும், அது தனக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப வீடு அப்படிங்கிறது சுத்தம், அந்த சுத்தத்தை நம்ம குலதெய்வமா நினைக்கிறோம். அதனாலதான் இந்த கார்த்திகை திருநாளை நம்ம இன்னும் கோலாகலமா கொண்டாடுறோம்.
இந்த கார்த்திகை திருநாள் அப்படிங்கறது நம்ம மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியேற்றி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இருட்டை வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. சரிங்களா? இதுதான் உண்மை. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வழிமுறைகள்ல நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நம்மளோட தேவை என்ன அப்படின்னா சமையல் அதுல இருந்துதான் ஆரம்பமாகுது. அப்ப சமையல்னா என்ன? சாம்பார் வைக்கிறோம், சாம்பார்ல பருப்பு, காய்கறி, தண்ணி, மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு அப்படின்னு அறுசுவை உணவையும் சேர்க்கிறோம். அதனாலதான் அஞ்சரை பெட்டி ஒண்ணு இருந்தா போதும், வீட்டுல இருக்கிற என்ன அனைத்து விதமான ஆரோக்கியமும் நம்மளை தேடி வரக்கூடிய விஷயமா அமையுது. இன்னைக்கு நம்ம உணவுல சேர்க்காதது ரெண்டு சுவை, கசப்பும் துவர்ப்பும். ஒரு வீடு சுத்தமா இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம செய்யறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவை இந்த கசப்பும் துவர்ப்பும். இந்த கசப்பு அப்படின்னா நம்ம உணவுகள்ல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவுகள்ல காய்கறிகள், பழங்கள் அதையும் மூணா பிரிக்கிறாங்க. அப்ப பழங்கள்ல வந்து தோல் ஒரு சிறப்பான உணவு. பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறவங்களே நிறைய பேத்துக்கு இருக்கும் என்ன அப்படின்னா, கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா ஆரம்ப காலங்கள்ல நம்மளுடைய முன்னோர்களும் சரி, இல்ல நம்ம போன முன்னோ ஆரம்பத்து காலத்து கல்யாணத்துக்குலையும் போனோம்னா கத்திரிக்காய் காம்போட தான் போடுவாங்க, நாளா வெட்டி காம்போட போட்டுருவாங்க. அப்ப நம்ம வந்து அதை தனியா எடுக்கிறதுக்கு ஒரு யோசனை பண்ணி அதை சமைக்கும் போதே எடுத்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த கத்திரிக்காய் காம்போட போடும்போது தான் அதனுடைய அரிப்புத்தன்மை, அலர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர்க்க முடியுது. அதே மாதிரி வாழைக்காய் வாயுன்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா ஆரம்ப காலங்கள வாழைக்காய் வந்து தோலோட தான் சமைப்பாங்க, சாப்பிடும்போது தோலோட சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த தோல்ல துவர்ப்பு சத்தும் கசப்பு சத்தும் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு அதைத்தான் நம்ம நாளடைவில் ஹைஜீனிக் அப்படின்ற ஒரு பேர்ல இயற்கையை நம்ம மறக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இயற்கை சார்ந்த விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வழிமுறைப்படுத்துது அப்படிங்கிறது தான் விஷயம். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் சமையல், சமைக்கும் போது விளக்கெண்ணெய் ஊற்றி தான் சமைப்பாங்க. அது டேஸ்டும் இருக்கும், நறுமணமும் இருக்கும், உடல் ஆரோக்கியமும் இருக்கும். அப்ப விளக்கெண்ணெயில என்னப்பா ஏன் சொல்றீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல உழைப்பு இருந்தது, அதற்கான ஓய்வு இருந்தது, அதற்கான சத்தான உணவுகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு பல பேர்கிட்ட உழைப்பு இருக்குது, ஆனா அது கடின உழைப்பு, கடினமில்லாத உழைப்பா ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அந்த கடின உழைப்பு இருக்கவங்களுக்கு எதுவா இருந்தாலும் சாப்பிடுறாங்க, சரியா போயிருது. ஆனா இன்னைக்கு எல்லாருமே இப்ப உட்காந்துருக்க மாதிரி மொபைல், லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போது உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் உடம்பு ஃபுல்லா சுத்தி வரணும். ஆனா அது சுத்தி வராம ஒரு குறிப்பிட்ட இடத்துல போக்குவரத்து மட்டும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப வீடு, அப்ப நான் வீட்டுல சமையல் கட்டு வச்சிருக்கிறோம், சாமிக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறோம், நம்ம தூங்குறதுக்கு ஒரு இடம், நம்ம கழிப்பிடம்ன்றதுக்கு ஒரு இடம், ஒவ்வொரு இடமா பிரிக்கிறோம். அப்ப நம்ம உடம்புல இந்த வீட்டுல இருக்க அஞ்சு இடங்களுக்கும் நம்ம அன்றாட போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்பதான் அதனுடைய சுத்தம் அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரிய வருது. அந்த மாதிரி இந்த அஞ்சு நம்ம உடம்புல இருக்கு. அதுதான் நம்ம வேதாந்திரி மகரிஷி அவர்கள் தியானம் அப்படின்ற ஒரு முறையில அமைதி நிலை, உடலுக்கான பரிபூர்ண அமைதி நிலை அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. அந்த அமைதி நிலைய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்றோட்டம் அதுதான் தீர்மானம் செய்யுது நம்மளுடைய வாழ்வியலை எந்த அளவுக்கு வளர்க்க முடியும் அப்படின்னு. அதனாலதான் வேதாந்திரி மகரிஷி ஐயா வந்து நகர்ப்புறத்துல எங்கேயும் இல்லாம கிராமப்புறம், இயற்கை சார்ந்த நிலம், இயற்கை சார்ந்த நீர், இதை சமமா வச்சுதான் அவர் ஆசிரமத்தை உருவாக்கி மக்களுடைய நிம்மதினா என்ன, சந்தோஷம்னா என்ன, தேவை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு நமக்காக அவ்வளவு தூரம் சிறப்பா ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு இடமும் நம்ம அதே மாதிரி உருவாக்கிக்க முடியும். காரணம் அந்த இயற்கையோட ஒன்றிய செயல் மட்டும்தான். அப்ப இயற்கையோட நம்ம எப்படி வாழ முடியும், இயற்கையோட வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். பலரும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல டயல்ஸ், மார்பிள்ல தரையில ஒட்டி வச்சிருப்பாங்க. ஏற்கனவே குளிர்ச்சி அந்த தரை, மேலும் குளிர்ச்சி ஆகும் போது நம்ம உடம்பு நம்மளே உஷ்ணமாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல உடல் உபாதை. அப்ப இது உணவு மூலியமாவும் சரி பண்ண முடியும், நம்ம இருக்க இடங்களை பாதுகாக்க மூலியமாவும் சரி பண்ணிக்க முடியும். அப்ப இதுல எது நமக்கு இப்ப முக்கியம்? எல்லாமே முக்கியம்தான். ஏன்னா நமக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியம். பலருடைய சந்தேகங்கள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
தலைவலி, சைனஸ் பிரச்சனை, அதாவது டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரி திருப்பி திருப்பி தான் எல்லாமே அதுதான் நிறைய இருந்தது. முழங்கால் வலி அப்படின்னு காரணம் நம்ம உடல் உழைப்பு இல்லாததுனாலதான். எப்படி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து ரூமுகளுக்கும் போயிட்டு வரோமோ, நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் சாப்பிடக்கூடிய விதமும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே நம்மள மெம்மேலும் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறையா அமையுது. இதுதான் விஷயம். எல்லாத்துக்கும் தெரியும் அடிபட்டா மஞ்சத்தூள் வைக்கணும் அப்படின்னு. அப்ப இது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா, காலங்காலமா எல்லாரும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மஞ்சள்ங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக், கிருமி நாசினி, அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மெம்மேலும் வளர்க்கும். அதனால ஆரோக்கியம் பெண்களுக்கு அளவுக்கு அதிகமா தேவை. ஏன் அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க மென்மையானவங்க, அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு தன்மை அளவுக்கு அதிகமா வேணும் அப்படிங்கறனாலதான் அவங்க மஞ்சள் வெளியவும் பூசுறாங்க, உணவுலையும் சேர்க்கறாங்க. அப்ப மஞ்சளுடைய மகத்துவம் தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு மிளகாயோட மகத்துவம், மருத்துவ குணம் தெரியும்? கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்படின்னா நம்ம சாப்பாட்டுல ஒதுக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் மருத்துவ குணங்கள் ஒன்னொன்னுலையும் ஒவ்வொரு விதமான இறைவன் உள்ள வச்சிருக்கிறாரு. கொத்தமல்லி எந்த அளவுக்கு நீங்க சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ரத்தத்துடைய சுத்தம் அதிகரிக்கும். அதே மாதிரி புதினா நீங்க எந்த அளவுக்கு சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகள் மிச்சம் மீதி இல்லாம வெளியேறும். அதனாலதான் இந்த நறுமண பொருட்கள் அப்படின்றத விட நமக்கு சத்து தரக்கூடிய பொருட்களா அது நமக்கு சிறப்பா வழிகாட்டுது. பலருடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, எந்த வேலையும் செய்யாம சாப்பிட்டு படுத்து இருக்கவங்களுக்கு உடல்நிலை எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதா பலருடைய கேள்விகளா இருக்கு. ஆனா சிலர் மட்டும்தான் ஐயாவுடைய வகுத்து வைத்த காயக்கல்ப முறைகள், தியான முறைகள், யோக முறைகளை பின்பற்றோம். எத்தனை பேர் கத்துக்கிட்டாலும் அது எத்தனை பேர் நடைமுறைக்கு கொண்டு வராங்களோ அவங்க மட்டும்தான் ரியல் ஹீரோ, அதாவது உண்மையான கதாநாயகன் கதாநாயகிகளா அவங்க மாறுறாங்க வாழ்க்கையில. ஏன் அப்படின்னா அவங்க ஆரோக்கியம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்ந்ததுனால இந்த தியானங்கள், உடற்பயிற்சி இதை எல்லாமே செஞ்சுக்கிட்டு வராங்க படிப்படியா. ஆனா இன்னைக்கு ஓய்வு 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 அப்படின்னு எல்லாத்துக்கும் ஓய்வுக்கு பின்னாடி ஒரு மிஷின் வச்சிருக்கிறோம். இந்த மிஷின் பின்னாடி நம்ம மறைஞ்சு நிக்கிறோம். அப்ப அமில இருந்தப்ப அரசு ருசியும் சுவையும் இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வருத்தம். அதனால என்ன பண்றோம், கடையை நாடி போறோம். ஏன் நம்ம வீட்டுல நம்ம வீடு அப்படின்ற ஒரு அக்கறையும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறது இல்ல அப்படிங்கறதான் விஷயம். நோய் அப்படின்னா நேரம் மருந்து. ஆனா நம்ம ஏன் என்ன செய்யறோம், என்ன செஞ்சதுனால அந்த நோய் வருது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நம்ம யூகிக்கும் போது மட்டும்தான் நம்மளே நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். சராசரியா வீட்டுல இருக்கக்கூடிய வாகனங்கள், பொருட்கள் இதுக்கு செலுத்தக்கூடிய கவனம் கூட நம்ம நம்ம ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தும் வகையில இன்னும் சிறப்பாகவே அமையும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமும் கூட. அப்ப நடைமுறையில என்ன தேவை, நமக்கு என்ன, வேற என்ன இருக்கு, வீட்டுலயும் இருக்கு, அதுதான் அண்டத்திலையும் இருக்கிறது, இந்த பிண்டத்திலையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப உணவுகள் அஞ்சல பெட்டியில என்னென்ன இருக்கு அப்படின்னா, சீர் அகம், அதாவது உடல் எந்த அளவுக்கு இருந்தாலும் அதை சீராக செய்யக்கூடியது சீர் அகம். அடுத்தது பெரிய சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் அத சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் அதுதான் பெரிய சீரகம். அதாவது சின்ன சின்ன இடங்களோ பெரிய பெரிய இடங்களோ அந்தந்த சக்திக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடியதுதான் இந்த சீரகம். அது பெரிய சீரகம்னு சொல்லுவாங்க, சின்ன சீரகம்னு சொல்லுவாங்க. அடுத்தது மஞ்சள், இது நம்ம மதுவை சொன்ன மாதிரிதான், அது நம்மளுடைய சக்தியை பாதுகாக்கக்கூடிய தன்மையா அமையுது. இதுக்கு அடுத்தது மிளகாத்தூள். ஏன் மிளகா பயன்படுத்துறோம், எல்லாருக்கும் தெரியும் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டா சளி உடனே கேட்கும். அப்ப நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல மிளகுதான் முத இருந்தது. அதுக்கப்புறம் நாளடைவுகள்ல டிவியோட விளம்பரம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த காலகட்டங்கள்ல அதனுடைய தன்மை வெளிநாட்டுக்கு தேவைப்பட்டதுனால பலரும் மிளகை விட்டுட்டு மிளகாக்கு மாறினாங்க. அதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறு. அப்ப காரத்துக்கு மிளகும் இஞ்சியும் தான் நம்ம இதுல பயன்படுத்தினதே. அடுத்தது மல்லி, தன்யா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்மளுடைய ரத்தத்தையும் ரத்தத்துல இருக்கிற கழிவுகளையும் சிறப்பா வெளியேற்றுறதுக்கு ஒரு வழியா அமையுது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் மல்லி அப்படி தன்யா அப்படிங்கறத பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறது அவங்க அவங்களுக்காக மட்டும்தான் தெரியும்.
அடுத்தது கடுகு. அது ஏன் புரியணும், புரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த விதைக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சக்தி, மின்னணு சக்தி, அது வெடிக்கக்கூடிய வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ, சிறப்பாக வேலை செய்யுதோ, அப்ப அது உணவுல சேரும் போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்து எந்த இடத்துக்கு வேகமா கொண்டு போகணுமோ அந்த வேகத்தை அதுல செயல்படுத்தும். அதனாலதான் பொரு கடுக வறுத்து அதை வெடிக்க வச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு எல்லாத்துக்கும் தெரியும், எலும்பை வலுப்படுத்தும் அப்படிங்கிறது. அப்ப ஒரு அளவுல நம்ம உடம்புக்கு தேவையான அறுசுவை, இந்த அறுசுவையும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கிறோம். இதுல முக்கிய அங்கம் வைக்கிறது வெந்தயம். ஏன் அப்படின்னா அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய முழு துவர்ப்பு சத்து. இன்னைக்கு பலரும் வெந்தயம் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்ப வெந்தயம் எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க குளிர்ச்சியாகுது, நரம்பு அதாவது நம்மளுடைய இரத்த நாளங்கள் அது வலுவடையுது. அப்ப ஒவ்வொன்றுமே பயிற்சி முயற்சி, அதுக்கப்புறம் தான் வெற்றி. அத செயலுக்கு முன்னாடி நம்மளுடைய உணவுகளை கொண்டு வந்துட்டாங்க. உலகத்துல நம்மளுடைய இந்தியா மட்டும்தான் பஞ்சபூதங்களையும் ஒன்னா இணைச்சு அதை சமையலா கொண்டு வராங்க. வேற எந்த நாட்டுக்கும் தெரியாது. சைனாவுக்கு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு உப்பு காரம் அதுதான் தெரியும். இது நாலு சுவையை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி நாலாவது மூணாவது ஒரு சுவைனா இனிப்பு. அது தனிப்பட்ட விஷயங்கள்ல தான் தெரியுமே ஒழிய இதோட சேர்ந்து காமனா யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி நீங்க அமெரிக்கா போனீங்க அப்படின்னா கூட அங்கேயும் அதே மாதிரிதான். ஒரு ரெண்டு சுவை மூணு சுவைகள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆறு சுவை இருக்கு. இந்த ஆறு சுவை நம்மளுடைய வாழ வைக்குது. இந்த ஆறு சுவைகள் தான் நம்மளுடைய ஆரோக்கியமாகவும் மாறுது. இந்த ஆறு சுவை பழங்கள்லையும் உண்டு, காய்கறிகள்லையும் உண்டு, நம்மளுடைய சமையல்லையும் உண்டு. நம்மளுடைய சமையல் ஏன் அவிச்சுதான் சாப்பிட சொல்லுவாங்க, ஏன் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு அளவுக்கு அதிகமான நீர் சக்தி தேவை. அந்த நீர் இருக்கும்போது தான் நம்மளுடைய இயக்கம் செயல்பாடு எல்லாமே சமமா அமையுது. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறதே பலருக்கு பெரிய மிகப்பெரிய அதிசயமா இருக்கு. காரணம் என்ன, அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஒரு குழந்தைக்கு கூட ஸ்கூலுக்கு தண்ணி கேன் கொடுத்து விடுறோம், காலையில கொடுத்து விடுறோம் 9 மணிக்கு, மதியம் சாப்பிடுறாங்க, சாயந்தரம் இடையில 2 இன்டர்வல் இருக்கு, அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க. ஆனா தண்ணி கேன் அப்படியே இருக்கும். அப்ப உடம்புல இருக்க கழிவுகள் அப்புறம் எப்படி வெளியேற்றம் நடக்கும்? நம்ம சராசரியா பயன்படுத்தக்கூடிய சட்டை, போற சட்டைக்கு சுத்தம் பண்ண 5 லிட்டர் தண்ணி தேவை. நம்ம இருக்கிற வீடு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை வீடை சுத்தம் பண்றோம். அப்ப அதுக்கு தண்ணி தேவை. ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது செரிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இது பல வீட்டுல இருக்க தாய்மார்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அந்த சமைச்சு போடக்கூடிய பாத்திரங்கள், அந்த வாஷ் பேசன் சொல்லக்கூடிய இடத்த டெய்லி கழுவுவாங்க. 2 நாள் 3 நாள் விட்டுச்சுன்னா அதுல காளான் அது பூஞ்சைகள்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பாசி வளரும், அது வளரக்கூடாது அப்படின்னு. அப்ப நம்மளுடைய உணவுகள் தான் அங்க இன்னொரு உயிரா மாற்றம் அடையுது. ஒரு உயிருள்ள உணவு தான் நம்மளை உயிர் வள வைக்கும். உயிரற்ற உணவு நம்மளை உயிரற்ற நிலைக்கு கொண்டு போகுது. அதனாலதான் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய விஷயங்களை தவிருங்க, ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஆனா காலப்போக்கில் நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான் ஒவ்வொரு விஷயமா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களா மாறுது. ஆரம்ப காலங்கள்ல விறகு உடைச்சு வெட்டி எடுத்துட்டு வந்து அதை காய வச்சு அதுக்கு பிறகு எடுத்து காய வச்சு விறகு எடுத்து சமைப்பாங்க. அன்னைக்கு யாருக்குமே கஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்வியல். ஆனா இன்னைக்கு சுவிட்ச் போட்டா கிரைண்டர், சுவிட்ச் போட்டா மிக்சி, எல்லாமே சுவிட்ச் அப்படின்ற ஒரு நிமிஷம். ஆனா இந்த நேரங்கள்லயும் கஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. என்ன காரணம், அவங்க அவங்களை சோம்பேறித்தனமாக மாத்திக்கக்கூடிய ஒரு விஷயம். வெளியே எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு உள்புறமும் சுத்தம் பண்ணணும். அப்ப முழங்கல் வலி ஏன் வருது அப்படிங்கிறப்ப காரணம் அதுதான், உடம்புக்கு தேவையான நீர் சத்து பற்றாக்குறை. 5.5 லிட்டர் ரத்தம், இந்த 5.5 லிட்டர் ரத்தம்ங்கிறது தண்ணி தான். அந்த தண்ணியுடைய தன்மை அங்க குறையுது. அதனுடைய செயல் வேகம், அதனுடைய கழிவு வெளியேற்றம், இது எல்லாமே அங்க தடைப்படும் போதுதான் முழங்கால் வலி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்குது. அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம், இன்னைக்கு டயல்ஸ் மார்பிள் போட்டிருக்க இடத்துல செப்பல் போடாம நடக்கிறது, அது முழங்கால் வலிக்கு வர்றதுக்கு ஒரு முதல் காரணம். 2வது காரணம், தண்ணியில ருசி.
தண்ணியில நம்ம ஊர்ல சிறுவாணி ஆத்து தண்ணியும் ருசி, தாமிரபரணி ஆத்து தண்ணியும் ருசி. ஆனா பல பக்கம் அந்த ருசி இல்லாதனால மிஷின் போட்டு அதை உற்பத்தி பண்றோம். அப்ப அந்த மிஷின்ல இருக்கு உள்ள இருக்க சத்து எல்லாமே எடுத்துட்டா நம்ம உடம்புக்குள்ள போறப்ப அது என்ன வேலை செய்யும்? சத்து இல்லாத ஒரு பொருள் நம்ம சாப்பிடும் போது சத்து நம்ம உடம்பு ஒட்டுறது இல்லை, அதனாலயே முழங்கால் வலி வருது. அப்ப எது ஒண்ணு ஆடம்பரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஆடம்பரம் தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பாதையா இருக்க வேண்டியது மாற்று பாதையா அமையுது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு அதே மாதிரி சீரோசன நிலை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பருவநிலைகள் சொல்றோம். இந்த பருவநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோமா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். அதுவும் குறிப்பா பெண்கள் ஒவ்வொரு பருவநிலைகள் மாறும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி பண்ணணும். அவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனாலதான் பெண்களுக்கு அளவுக்கு அதிகமா அந்த காலத்துல பட்டுத்துணி உடுத்தி பயன்படுத்துறது. அப்ப அவங்க உடம்புல உருவாகக்கூடிய அனைத்து சூடையும் அந்த பட்டானது அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய வாழ்நாளை அதிகப்படுத்துது. இன்னைக்கு பல பட்டு துணி அப்படின்னா மிகவும் ஆச்சரியமான விஷயமா இருக்கு, வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தன்னுடைய ஆரோக்கியம் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பலருக்கு பலருடைய கவனம் தேவை. ஒரு உயிர் உள்ள பொருள் தான் இன்னொரு உயிரை காப்பாற்றும். பட்டு துணி ஒரு உயிர், அந்த உயிர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நூல். அந்த நூல் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஆரோக்கியத்தை வழிவகுக்கு. அதனாலதான் பட்டு அப்படிங்கிறது அதிக அளவுமான விலையும் கூட. அதை பயன்படுத்த பயன்படுத்த பெண்களுக்கான மாதவிடாய், கர்ப்பப்பை தொந்தரவு இது எல்லாமே சரியாகும். விசேஷங்களுக்கு மட்டுமே இன்னைக்கு பட்டு புடவைகள் நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது. என்ன அப்படின்னா அது அழகு. எது அழகு? ஆரோக்கியம்தான் அழகு. அந்த ஆரோக்கியத்தை பலரும் வெளியே மட்டும்தான் எதிர்பார்க்கிறாங்க, உள்ளேயே வேணும். அதனாலதான் நம்ம ஔவையார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அகம் எந்த அளவுக்கு சரியா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்வியலும் வாழ்வாதாரமும் ரொம்ப நலமாவே அமையும். இப்ப உணவு, இந்த உணவுல என்ன கசப்பு துவர்ப்பு எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ நம்மளுடைய ஆரோக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகுது. துவர்ப்பு தன்மை வெந்தயத்துல இருக்குது, கசப்பு தன்மை கீரைகள் மோர் மிளகா சுண்டவத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்ல. அதே மாதிரி நம்மளுடைய அடிப்படை எண்ணெய் அப்படின்னா ஆரம்ப காலங்கள்ல தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய். அப்ப காரம் சமைக்கிறாங்க அப்படின்னா காரத்துக்கு எல்லாத்துக்குமே கடல் எண்ணெய் பயன்படுத்துவாங்க. கடல் எண்ணெயில சமைச்ச ஊறுகாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷம் வரையுமே நல்லா இருக்கும். அப்ப அதனுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கும்? இதுவும் ஒரு உயிர் சக்தி. நம்ம செய்யக்கூடிய ஊறுகாய் அதுலயும் இருக்கக்கூடிய உயிர் சக்தி ஒண்ணு சேரும்போது அதனுடைய லைஃப் டைம் கூடுது. அடுத்தது இனிப்பு செய்யறாங்க அப்படின்னா நெய்ல தான் செய்வாங்க. இன்னைக்கு பலர் நெய் கண்ணில் கூட காட்டுறது கிடையாது, கேட்டா கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இங்க இருக்கிற நிறைய தாய்மார்களுக்கு தெரியும் குழந்தை உணவு கொடுக்கும் போது, அதாவது 1 வருஷம் இல்ல 9 மாசம் ஆனோடனே சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டுல பருப்பு நெய்யும் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த 1.5 வயசு குழந்தைக்கு 1 வயசு குழந்தைக்கு. அப்ப 1 வயசு குழந்தைக்கு அந்த நெய் செரிக்கும் போது அந்த குழந்தையில இருந்து வந்த நமக்கும் அது சிறப்பான விஷயம்தான். அது நிறைய பேர் யோசிக்கிறது இல்ல. குழந்தை சாப்பிடக்கூடிய அனைத்து விஷயமும் நம்ம சாப்பிடலாம், ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய எந்த விஷயமும் குழந்தைக்கு தகாது. அப்ப ஒரு குழந்தையாவே நம்ம மனசுல பாவிச்சு அந்த பழைய விஷயங்களை நம்மளோட தொடர்ச்சியை கொண்டு வரும்போது நம்மளுடைய ஆரோக்கியங்கள் இன்னும் சிறப்பாகவே இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு பழங்களும் நமக்கு இருக்கக்கூடிய ருசி அவ்வளவு அற்புதமான ருசி. பலருக்கும் அன்னாச்சி பழத்தை கண்டா ருசி ஆட்டோமேட்டிக்கா உமிழ் நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். சில பேத்துக்கு அன்னாச்சி பழம், சில பேத்துக்கு மாம்பழம், சில பேத்துக்கு பப்பாளி, இப்படி நிறைய பழங்கள் இருக்கு. நம்மளுடைய கலாச்சாரங்கள் சேர்ந்த பழங்கள் இருக்கு. இந்த பழங்கள் இனிப்பு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நம்ம தவிர்க்கிறோம். இன்னொரு விஷயம் சூடு அப்படின்றது ஒரு காரணத்துக்காக தவிர்க்கிறோம். வெயில் நேரத்துல நம்ம சூடா சாப்பிட்டுதான் நமக்களுடைய பழக்கம். வெயில் நேரத்துல குளிர்ச்சி சாப்பிட மாட்டோம். அதனாலதான் இன்னைக்கு டீ அப்படின்ற ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு விஷயம் நடைமுறையில இருக்கு. ஒருத்தர் சராசரியா 10 இட்லி சாப்பிடுறாரு, ஆனா டீ அப்படின்னு வெறும் 50 ml குடிச்ச உடனே அவருடைய பசி அடங்கிருது. 10 இட்லி சாப்பிடுறவர் அதோடைய அளவு 1/2 கிலோ அப்படின்னா 50 ml டீ அதை பசி அடக்குது அப்படின்னா அது வயிற்றுக்கு மிகப்பெரிய கேடு. அது புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா
எப்படி ஒரு பெரிய விஷயத்துக்கு ஒரு சின்ன விஷயம் ஆதாரமா அமையலாம், ஆனா அந்த ஆதாரம் வாழ்றதுக்காக இருக்கணும், உடல்நிலை மாற்றத்துக்காக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் டீக்கு அடிக்டாவே இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5 டீ 6 டீ குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா பசிக்கு பதில டீயா குடிக்கிறாங்க. ஆனா பால் குடிக்கலாம், அது நம்முடைய கலாச்சாரம், அது நம்மளுடைய வாழ்வியல இன்னும் அழகா உருவாக்கும். பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா அதனுடைய எனர்ஜி, அதாவது அது சாப்பிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து வெறும் 11% தான் போட்டிருப்பாங்க, மீதி இனிப்பா தான் போட்டிருப்பாங்க. இனிப்பு 33% மேல இருக்கும், ஆனா அதுல கிடைக்கக்கூடிய சத்து எல்லாமே நம்ம சேர்க்கக்கூடிய பால் அது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு அது பழைய வழிமுறைகள்ல இருக்கக்கூடிய அம்மாக்கள் பாட்டிகளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உணவுல பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் அப்படின்னு அஞ்சையுமே கொடுத்து நம்மளோட ஆரோக்கியத்தை எதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த சூழ்நிலையில என்ன தேவையோ அதை மாத்தி கொடுக்குறாங்க. வெண்ணெய் இருந்தா உதட்டுல புண்ணாயிருச்சு வெடிச்சிருச்சு அப்படின்னா வெண்ணெய் வெயி நெய் வெயின்னு சொல்லுவாங்க. அதிகாலையில எந்திரிச்சோடனே வெண்ணெய் சாப்பிட நாய் வாய் புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் மருத்துவம், ஒரு 5 ரூபாய்க்கு போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சரியாகிறதுக்கு மருத்துவம் கிடையாது. அப்ப சத்தும் வேணும் ஆரோக்கியமும் வேணும், அதை நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். அதனாலதான் அறுசுவை உணவுன்னு நம்ம விஷயங்களை கொண்டு வராங்க. இன்னைக்கு பல பேர் நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சத்து குறைபாடு, அறுசுவையில 4 சுவைகள் தான் சேர்க்கிறோம், மீதி 2 சுவைகளும் ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டோம். இன்னைக்கு பலர் வீட்டுல வாரத்துக்கு 1 தடவை கூட சேர்க்கறது கிடையாது. ருசியை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதனாலதான் விசேஷ வீடுகள்ல கரியும் சோறும் வச்சா கூட அதுல ரசம் அப்படின்ற ஒரு விஷயத்த வில்ல வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தை மென்மேல வளர்க்கணும், அதுக்காக தான் அதோடைய விஷயம். காலையில எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா மாலை 4 மணி ஆயிருச்சு அப்படின்னா அசைவத்தை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ நம்மளுடைய ஆரோக்கியம் அந்த அளவுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு கடின பொருளை செரிக்கக்கூடிய தன்மை நம்ம உழைக்கும் நேரத்துக்கு தான் தேவை, ஓய்வெடுக்கிற நேரத்துக்கு அந்த கடின உழைப்பு தேவையில்லை. நம்ம உடம்புக்கு கடின உழைப்பு அப்படிங்கிறது நீங்க நிறைய பேர் நைட்ல சாப்பிடக்கூடிய நான்வெஜ் தான், அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ஒவ்வொரு உபாதையா உடம்புகள்ல ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப நைட்டு சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னால அசைவத்தை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்க்கணும். அதனாலதான் நம்ம இதுல வருஷத்துக்கு புரட்டாசி 1 மாசம், கார்த்திகை மாசம் சாமிக்கு மாலை போடுறேன், தை மாசம் அப்படின்னா ஒவ்வொரு மாசங்கள்ல சிறப்பு நம்ம 48 நாள் கொண்டு வராங்க. அப்ப என்ன 48 நாள் என்ன அப்படின்னு நம்ம வாழ்க்கையே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருவநிலைகளுக்கு ஏற்ப ஏன் அதை செய்ய சொல்றாங்க? அப்ப விரதம்னா என்ன? இறைவனுக்காக இருக்கும்போது அவங்க இருக்கிறாங்க, ஆனா அது தனக்காகத்தான், தன்னுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். தைப்பூசம் அப்படின்னா நிறைய பேர் பழனிக்கு வருவாங்க, இல்ல பக்கத்துல இருக்கிற கோயில் திருச்செந்தூர் அவங்கவுங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு போயிட்டு வருவாங்க. அப்ப ஏன் அந்த நடபயணம் செய்யறாங்க? எதுக்கு விரதம் இருக்காங்க? எதுக்காக அவ்வளவு தூரம் நடக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய உடல், தான் உடம்புக்கு தேவையான இயற்கையான காத்து, இயற்கையான ஒரு உணவு, இத நம்ம உடம்பு இயற்கையாவே ஏத்தி நம்ம உடம்ப இயற்கையாவே சரி பண்ணிக்கும். ஒரு குழந்தை கருவு முதல் பிறக்கும் தருணம் வரையும் ஒரு தாயோடைய உடல் பாதுகாத்து வருது. ஆனா இவ்வளவு தூரம் வளர்க்க தெரிஞ்ச அந்த தாயோடைய உடலுக்கு குழந்தை முழுமையாயிட்டா எப்ப வெளியே அனுப்பணும்ன்றது அந்த தாயோட உடலுக்கு தெரியும். தாய்க்கு அதனாலதான் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன ஆசைப்படுறாங்களோ அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல என்ன பண்றாங்க? குழந்தை முழுமையாயிருச்சு, முழுமையா ஆகல அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ஒரு ஓட்டப்பந்தயத்துல கூட தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரிதான் ஒருத்தன் ஓடுறாங்க. அதே மாதிரிதான் குழந்தையுடைய வளர்ச்சியும் தாயுடைய சக்திக்கு தகுந்த மாதிரிதான் அந்த குழந்தையுடைய வளர்ச்சியும் மாறுபட்ட விதமா அமையுது. அப்ப எல்லாத்துலயும் வந்து பொதுவா வந்து இருக்கிறது நம்மளுடைய உணவு தான். அப்ப இந்த உணவுகளை இன்னும் இந்த அளவுக்கு மென்மேலம் படுத்த முடியும். அப்ப உணவுகள்ல நெய் சேர்க்கறது, சாமிக்கு நெய் விளக்கு போடுற விஷயத்தை விட நம்ம அதை உணவா எடுக்கும்போது இன்னும் சிறப்பு தான். ஏன் அப்படின்னா நமக்கு இறைவன் தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். அப்ப இறைவனுக்கு படைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சாப்பிடணும், அவர் பேரை சொல்லி அதை நம்ம சாப்பிட்டா
நம்மளுடைய ஆரோக்கியம் இன்னும் மென்மேலும் வளரும் அப்படின்னாலதான் ஒவ்வொரு இடத்துலையும் இறைவனா முதன்மையா வைக்கிறோம். அப்ப ஆரோக்கியம்ங்கிறது இறைவனோட சேர்ந்தா நம்மளுடைய இயற்கை வழிமுறைகள் தான். இன்னைக்கு கொசுவுக்கு பயந்து நிறைய பேர் தான் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்க காத்து வெளியே போகாம வெளியே இருக்க காத்து உள்ள வராம அடைச்சு போய் உட்கார்ந்துருக்கோம். அதுவே ஒவ்வொரு உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு முதல் முன்மாதிரி அமையுது. ஆலம்பத்துல ஒரு பழமொழி உண்டு, எலிக்கு பயந்து வீட்டை காலி பண்ணி கொசுக்கு பயந்து நாட்டை காலி பண்றான் அப்படின்ற ஒரு கணக்கு உண்டு. இன்னைக்கு பலரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு உணவை நம்ம உணவா எடுத்துக்க முடியுமோ அதைத்தான் நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு பல பேர் அதை பயன்படுத்துறதும் கிடையாது. இதுல ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளா மாற்றங்களா அமையுது. இதுல உணவு சார்ந்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. மதனையா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேள்விபதில் செஷன் போயிடலாமா? ஆமாங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நம்ம தெரிஞ்சாதானே இங்க கொடுக்க முடியும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம எப்பவுமே இன்னொரு 10 minutes பேசுங்கய்யா, ஒரு 45 minutes ஸ்பீச், அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அடிப்படை விஷயமே இல்ல. ஏன்னா நிறைய போன தடவை நிறைய பேர் மிஸ் ஆனது அதுதான். ஏன் அப்படின்னா வாழ்வியல்ல என்ன முக்கியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. சரி, அது ஒரு நீங்க சொன்ன ஒரு 10 minutes எடுத்துக்கலாங்க. சரி சரி. நம்மளுடைய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில இஞ்சி, மதியம் சுக்கு, இரவு கடுக்காய். அப்ப ஏன் காலையில இஞ்சி சொல்றாங்க? நம்ம வெண்பொங்கல் ஏன் காலையில சாப்பிட்றோம்? வெண்பொங்கல்ல ஏன் மிளகும் இஞ்சியும் போடுறோம் அப்படிங்கிறது முதல் விஷயம். அப்ப இஞ்சியில என்ன உறிஞ்சிருக்கு அப்படின்னா காலையில சூரிய உதயம் எப்படி உதயம் ஆகும் போதோ அதுல ஏற்படக்கூடிய சக்திகள் நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிறப்ப இஞ்சியும் நம்ம உடலுக்குள்ள போய் ஒரு சூரியனா வேலை செய்யுது. அதனாலதான் இரவு நேரங்களை சீக்கிரம் தூங்கு பகலில் விழுத்திரு அப்படிங்கிறாங்க. அப்ப இது முதல் விஷயம். அப்ப இஞ்சியை நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எப்படி பயன்படுத்துறோம்? நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்புமாவிலையும் பயன்படுத்தலாம், வெண்பொங்கலையும் பயன்படுத்தலாம், சட்னியில பயன்படுத்தலாம். அப்ப இஞ்சி நம்மளுடைய உணவை காலையில போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட காற்று, சில பேர் ஏப்பமா விடுவாங்க, சில பேர் அபான வாயுவா வெளியே விடுவாங்க. அப்ப இது ரெண்டுமே அங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கழிவு வெளியேற்றத்துக்கான பாதையும் அமைச்சு கொடுக்கணும், அதுக்கு தேவையான தண்ணியும் அமையணும். அடுத்தது சுக்கு, மதியம் நண்பகல் சுக்கு, சுக்கு அதீத சூடு. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியனும் மிஞ்சின கடவுளும் கிடையாது அப்படின்னு மருத்துவத்துல மிகப்பெரிய பேர். நான் உங்களுக்கு முதவே சொன்ன மாதிரிதான், எந்த அளவுக்கு உடல்ல உஷ்ணம் வெப்பம் நம்ம மேல இருக்கோ அதே அளவுக்கு நம்ம உஷ்ணம் உள்ள எடுத்துக்கும் போது நமக்கான பாதை, அதாவது படிப்புல படிச்ச மாதிரிதான், பிளஸ் இன்டு பிளஸ், அதாவது கூட்டலையும் கூட்டலும் சேர்க்கும் போது அங்க கூட்டல் சரியாதான் சரியான விடை தான் நமக்கு கிடைக்கும். அப்ப அதனாலதான் நம்ம வந்து எல்லாருமே டீக்கு போய் சேரக்கூடிய காரணம் அதுதான். டீ எல்லாரும் விரும்பக்கூடியது. சூடான நேரத்துல சூடானதாக சாப்பிடணும், மாலையில கடுக்காய். அப்ப காலையில இருந்து இருந்த சூரியன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த சூரிய சக்தி நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இஞ்சியும் சுக்கும் நம்ம பயன்படுத்தியாச்சு. அப்ப இரவு நேரம் கடுக்காய். கடுக்காயோட வேலை என்ன? குளிர்ச்சி தன்மை, கடின குளிர்ச்சி தன்மை கிடையாது, உடலுக்கு ஏற்ப எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குளிர்ச்சி தன்மை நமக்கு கடுக்காய் கொடுக்குது. அப்ப கடுக்காய் ஏன் மாலையை சொல்றாங்க அப்படின்னா மாலையில இருக்கக்கூடியது சந்திரன், சந்திரனுடைய தன்மை மென்மை, அந்த மென்மைக்கு இன்னொரு பெயர் குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சி தன்மை அப்படிங்கிறது இதுதான். அதனாலதான் சாயந்தர நேரத்துல இரவு நேரங்கள்ல கடுக்காய். இந்த கடுக்காய் சாப்பிடும் போது காலையில் இருந்த சூடு, இந்த சூட்டினால ஏற்படுத்தக்கூடிய உடம்புல இருந்த மாற்றங்கள், உணவுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாத்தையும் நைட் இந்த கடுக்காய் கொடுக்கும்போது குளிர்ச்சியாக்கி தான் உடம்புக்கு தேவையான சத்து முழுமையா பிரிச்சு வெளியனுப்புது. இன்னைக்கு சாப்பிட்ட உணவு அதோட சத்து பிரிக்கிறதுக்கு சுமார் 24 மணி நேரம் ஆகும். அந்த 24 மணி நேரத்துக்கு தக்க நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்களை
சமமா வச்சுக்கிறது நம்ம குடிக்கக்கூடிய நீர். அதனாலதான் உணவுகள்ல ஆரம்பத்துல இருந்து நீர்த்தன்மையான உணவுகள் தான் நம்ம சாப்பிட்டுருப்போம். ஒரு சினிமானா எல்லாத்துக்குமே தெரியுமே, எம்ஜிஆர் படமாகட்டும் சிவாஜி கணேசன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரஜினி கமலஹாசன் இவங்க வகையில பாத்தீங்கனாலும் காலையில உணவு கேப்பக்கூழ் கம்மங்கூழ் இதைத்தான் குடிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா உடம்புக்கு நீர் சக்தி தேவை, அந்த நீர் எந்த அளவுக்கு இருக்கோ அவங்களுடைய ஆரோக்கியம் கூடும். அந்த ஆரோக்கியத்தை கட்டாயம் உள்ள கொண்டு போய் ஆகணும் அப்படின்னா பச்சை மிளகாய கடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த கூழை குடிப்பாங்க. அப்ப ருசியே இல்லாத அந்த கூழ்ல அப்படி என்ன இருக்கு? ஆரோக்கியம் மிக மிக ஒளிஞ்சு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் அதோடைய ரகசிய சுத்தம ரகசியம். அப்ப பச்சை மிளகாய் பச்சையை சாப்பிட்டு அந்த தண்ணி அவ்வளவு தண்ணி உள்ள குடிப்பாங்க. இங்க இருக்கிற பலருக்கும் தெரியும் அது. அப்ப இந்த இடத்துல தண்ணி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். சளி சரின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், பலருக்கு தெரியும் சளினா என்னப்பா மூக்குல வருது அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க மூக்கு இருக்க வரையும் சளி இருக்கும் அப்படின்னு. அப்ப சளி எதுக்கு நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கவனத்துக்கான விஷயம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்ன ருசியா இருக்கட்டும், எவ்வளவு சூடா இருக்கட்டும், எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கட்டும், சாப்பிடும் போது நாக்குல அந்த ருசி தெரியுது, சாப்பிட்டு மெல்லும் போது ருசி தெரியுது, தொண்டை வரையும் போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா தொண்டைக்கு கீழே இறங்கும் போது வலதுகை பக்கம் இறங்குதா, இடதுகை பக்கம் இறங்குதா, நேரா இறங்குதா, இல்ல உள்ள வயிற்றுக்குள்ளே போகுதா போகலையா அப்படின்றது நிறைய பேத்துக்கு இன்னைக்கு வரையும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. சில பேர் யோசிச்சிருப்பீங்க, பல பேர் அதை யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அப்ப இந்த சளி, இந்த சளி தான் நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை நமக்கே தெரியாம மென்மையா கொண்டு போகுது. நம்ம சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு நம்மளுடைய திடக்கழிவு வெளியேற்றம் நடக்கும் வரைக்கும் இந்த சளி தான் நம்ம வயிற்றுல படர்ந்து எண்ணெயில வலிக்கிட்டு போற மாதிரி நம்மளோட உணவை மென்மையா நம்ம உடம்ப பாதுகாத்து கொண்டு போகுது. அப்ப சளியுடைய முக்கியத்துவமே இதுதான். அதனாலதான் உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு இந்த சளி தொந்தரவு அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட நுரையீரல் அப்படிங்கிறது பம்பு மாதிரி, அதனோட இயக்கம் நம்மளுடைய உடம்பு செயல் இயக்கம் செய்யும் போதுதான் அது நடக்குது. அதனாலதான் ஆரம்ப காலங்கள்ல நீச்சல் அப்படின்ற ஒரு உடற்பயிற்சியை ஏற்படுத்திக்கிட்டு மக்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பொதுமக்களுக்கு தோட்டம் வச்சிருக்கவங்க கிணறு, ஊர்கள் இருக்கும் இடத்துல பொதுவா ஒரு குளம், அதுக்கப்புறம் ஆறுகள் ஏரிகள் அப்படின்னு இந்த மாதிரி இடங்கள்ல போய் காலையில காலை கடனை முடிச்சுட்டு உடல்ல இருக்கக்கூடிய தேவையான சக்தி பிராணசக்தி, பிராணசக்தி எங்க அதிகமா இருக்கு? தண்ணியில இருக்கு, காத்து. அப்ப காத்து எந்த அளவுக்கு பிராணசக்தி இருக்கோ அதே அளவுக்கு தண்ணிலயும் அது கலந்துருக்கு. அதனாலதான் தண்ணியில உயிர்கள் நிறைய இருக்கு. அந்த உயிர்கள் நிறைய இருக்கக்கூடிய விஷயத்த தான் நம்ம மீன் நண்டு அப்படின்னு வாங்கி சமைச்சு சாப்பிடக்கூடிய விஷயமாவும் அமையுது. அப்ப அது உயிராற்றல். நம்ம காத்துல வாழ்றோம், மீன்லாம் தண்ணிக்குள்ள வாழுது, அதனுடைய உயிர் சக்தி தான் ரெண்டு பேர்த்தையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப உணவுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு இனிமையா கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு அது சிறப்பா இருக்கும். ஆரம்ப காலமும் சரி இப்பயும் சரி விசேஷ வீடுகள்னா காலையிலையும் மதியம்னா அசைவ உணவை ஏற்பாடு பண்ணுவாங்க. இரவு நேரங்கள்ல எந்த அளவுக்கு தவிர்க்கணுமோ அந்த அளவுக்கு அசைவ உணவை தவிர்த்துருவாங்க. இதனுடைய கருத்து வேறுபாடு காரணமா தான் காலையில இஞ்சி அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்காங்க. அப்ப காலையில அசைவ சாப்பாடு சாப்பிடுப்பா. அப்ப இஞ்சி சூடு இருக்குது, அதுக்கான சக்தியும் உண்டு. ஏன்னா இஞ்சில இருந்து எடுக்கக்கூடியதான் சுக்கு. இன்னைக்கு அசைவ பொருட்கள்ல இஞ்சி இல்லாம யாரும் சமைக்க போறதே கிடையாது. இஞ்சி வெள்ளைப்பொடு வெங்காயம் இது மூணு தான் அந்த அசைவ பொருளுக்கான முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அந்த உயிர் சக்திய நம்ம உடம்புக்கு தக்க எந்த அளவுக்கு வேணுமா அது ருசியாவும் மனமாவும் ஆரோக்கியமாவும் மாத்தி கொடுக்குது. அப்ப இஞ்சி மதியம் வரையும் பயன்படுத்தலாம். இதனுடைய அடிப்படையை தான் சாயந்தரம் 4 மணிக்கு மேல அசைவ உணவை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல சாப்பிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு அதுக்கான உழைப்பு இருந்தது. இன்னைக்கு நமக்கு அதுக்கான உழைப்பு இல்ல, ஓய்வு மட்டும்தான் இருக்கு. இந்த ஓய்வை நம்மள எந்த அளவுக்கு சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி மழை, மழையில நனைஞ்சா காய்கறிகள் தான் நம்முடைய மிகப்பெரிய ஆரோக்கியம். மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ, வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதோ, அதுல உருவாகக்கூடிய செடி
அதில் வரக்கூடிய கீரைகள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை வளர்க்குது. அதனால தான் அன்றாட உணவுகளில் கீரை கட்டாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு பல பேர் கீரைகள் சாப்பிட்றதுக்கு கூட சரியான வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கு. அதுக்கான மாற்று வழிகளும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான வழிமுறைகளும் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ கீரையில் என்ன அப்படி ஒரு சக்தி இருக்கு, ஏன் கீரையை சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய சூரியனிலிருந்து எடுக்கக்கூடிய சக்தி அது அப்சர்வ் பண்ணிக்குது. மழை பெய்யும் போது மழையில் இருக்கக்கூடிய அந்த நீரில் இருக்க உயிர் சக்தியும் அது அப்சர்வ் பண்ணிக்குது. அடுத்தது காற்று, இந்த காற்று இருக்கிற நச்சுத்தன்மையையும் உள்ளே இழுத்துக்கிட்டு நல்லதாக மாற்றுது. அதனால தான் காலையில் நேரங்களையும் மதிய நேரங்களையும் கீரைகளை சாப்பிடுங்க அப்படின்றது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், கிரகணம் இந்த நேரங்களில் ஏன் உணவு வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. என்ன அப்படின்னா, சூரியனை சந்திர கிரகணமா சூரிய கிரகணமா மறைக்கும் போது அதனுடைய கதிர்வீச்சுகள் ஒரு தளபட்சமாக வரும், சரிசமமாக வராது. அதாவது உதாரணமா சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் ஏழு கலர்கள் எல்லாரும் சொல்லுவோம், வானவில் ஏழு கலர் அப்படின்னு. அந்த ஏழு கலர்ல முதல் நிறம் அப்படிங்கிறது வெண்மை. அந்த வெண்மையை அதனாலதான் வள்ளலார் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினார். நம்மளுடைய நிறைய முன்னோர்களும் வெண்மையை அதை தான் பயன்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா, வெண்மை நம்மளுடைய உயிர் ஆற்றலை பாதுகாக்கக்கூடிய தன்மை. கருப்பு ஏன் வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னா, அது உயிர் தன்மைக்கு எதிரான சக்திகளை அதிகமாக அப்சர்வ் பண்ணும். அதனாலதான் விசேஷ வீடுகள்லையோ கருப்பு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டாயமான சட்டமாகவும் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இறைவன்றிலிருந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மை தான், ஆனால் அந்த இடத்துக்கு இடம் மாறுது. அப்ப அதனால கருப்புகளை நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்றோமோ நம்மளுடைய ஆரோக்கியம் அந்த அளவுக்கு வளரும். இன்னைக்கு நிறைய பேர் கருப்பு மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் கருப்பு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு காரணமே வச்சுருப்பாங்க. பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ கருப்பு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நமக்கு தேவை. இந்த கலரை வச்சு தான் நம்மளுடைய உணவு முறைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இன்னைக்கு வரையும் ஏதாவது ஒரு உணவு ஏதாவது கருப்பு கலர் நம்ம பார்த்துருக்கோமா? கிடையாது. ஏன் அப்படின்னா, இயற்கை வந்து அது தன்னுக்குள்ள ரகசியமாக வச்சிருக்கு, அதனுடைய பாதிப்பு இன்னொருத்தருக்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் கருப்பு கலருங்கிறது விதையத்தான் இருக்குமே ஒழிய பழங்களா இருக்காது. ஆனா விதை இன்னைக்கு யாராவது சாப்பிட்றோமா? சாப்பிட்றது இல்லை. அதுக்கு பதிலாக அந்த பழங்களை சாப்பிட்றோம். அதனால கருப்பை எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அவாய்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது சிறப்பான விஷயம். கடுகு கருப்பு தான், அதனாலதான் அதனுடைய அளவு ரொம்ப கம்மியா சேர்க்கிறோம். நம்ம உடம்புக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு. அப்ப கடுகுடைய அளவுகள் வந்து இருக்கிறது ரொம்ப சொற்பம், அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். உப்பு எந்த அளவுக்கு நம்ம உணவுல சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கடுகு இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. நம்ம உலகத்துல கருப்பு எப்படின்னா கடுகு மிளகு. ஆனா மிளகுடைய தன்மை வேற, அது எந்த அளவுக்கு காரமா இருக்கோ அந்த அளவு குளிர்ச்சியும் கூட. 10 மிளகு சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன சொல்றது, பாம்பை கண்டா படையே நடுங்கும். ஆனா அந்த 10 மிளகு இருந்தா அந்த பாம்பு கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப காலத்துல ஒரு பூச்சிக்கடி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா டக்குனு ஒரு மிளகாய் அள்ளி கையில கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்பாங்க. அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார அவனுடைய மாற்றம் அங்க என்ன இருக்கு? மிளகுன்னா காரம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த 10 மிளகு அவன் வாயில போட்டு மென்னொன்னே ஆ ஊ ஊன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு பூச்சி கடிக்கல, கையில ஏதோ குச்சிச்சு ஏதோ தான் குத்தி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் ஊர்ஜிதம் பண்ணுவாங்க. ஆனா 10 மிளகும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படிங்கும் போது அது பூச்சி கடிதான், அதற்கான அடுத்த கட்ட வழிமுறைகள் நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருக்கக்கூடிய வழிமுறைகள். இதனாலதான் மிளகுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு மிளகுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மாத்துது. அதனாலதான் செரிக்க கூட முடியாத உணவை கூட இஞ்சி சுக்கு மிளகு இதெல்லாம் சேரும் செரிக்க வைக்கும். இந்த இஞ்சி சுக்கு மிளகு சேர்ந்தா திரிக்கடுகு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இது மருத்துவம் சார்ந்தது. அப்ப சித்த மருத்துவம் அப்படின்னா பலரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னமோ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சாப்பிடக்கூடிய உணவு தண்ணி ஊத்தி சமைச்சா அது சாப்பாடு, தண்ணி ஊத்தாம அதை பவுடரா கொடுத்தா அது பேரு மருத்துவம். இதுதான் சித்த மருத்துவத்துக்கும் உணவுக்கும் உள்ள வேறுபாடு. இதுல ஆயுர்வேதா யுனானி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது
அவங்க நாடுகள்ல அவங்க அரசிக்கிட்ட பேர். நம்ம தமிழ்ல எப்படி தமிழ்ல வந்து இங்கிலீஷ்னு சொல்றதுக்கு பதிலாக அதுக்கு ஆங்கிலம்னு ஒரு மாற்று பேர் வைக்கிறோமோ அந்த மாதிரி மலையாளத்துல சித்த மருத்துவம் அப்படிங்கறது ஆயுர்வேதம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இதே அரபு கண்ட்ரிஸ் அவங்கள அதை யுனானின்னு பேர் வச்சிருக்காங்க. எல்லாமே இந்த மண்ணில இருந்து விளையக்கூடிய உயிரிழத்தான் உயிராற்றலோட கொண்டு வரும். இதுதான் சித்த மருத்துவம். ஒரு ஊறுகாய் சமைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு என்ன வேலையை செஞ்சு அது 6 மாசமோ சிலர் கைப்பக்குவத்தை பொறுத்து 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் அப்படின்னா அந்த ஊறுகாய் செய்வாங்க. அப்ப அந்த ஊறுகாய் எல்லாம் அள்ளி தின்ற முடியுமா? முடியாது. நம்மளுடைய உணவுக்கு தேவைக்கு எந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டா சிறப்பா இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் ஊறுகாய் பயன்படுத்துவோம். அதுதான் சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளும். உப்பு ஊறுகாய்க்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரிதான். 1000 பேருக்கு ஒருத்தர் சமைக்கிறார், ஒரு சமையல் மாஸ்டர் நின்று சமைக்கிறார். ஆனா 1000 பேரும் ஒரே மாதிரி சாப்பிட போறாங்களா? கட்டாயம் இருக்கவே இருக்காது. 1000 பேரும் அவங்க அவங்களுக்கு அதுல எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ 1000 விதமா தான் சாப்பிடுவாங்க. அதனுடைய முன்னிறுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த மருத்துவம். அதனாலதான் சில பேருக்கு சளி பிடிச்ச காலத்துல காரமா கொடுங்க. அப்போ ஒருத்தருக்கு தான் காரம் தேவைப்படும், ஏன்னா அவருக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு. மீதி யாருக்கும் காரம் தேவைப்படாது, இன்னும் அவங்களுக்கு சராசரியா இருக்கும். அப்ப காரம் கொடுக்கும்போது என்ன ஆகுது? அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சுவாசத்துல அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சளி ஒட்டி இருக்க தன்மையை விரிச்சு அவங்களுடைய மூச்சு காத்து உள்ள அனுப்புது. இதுதான் விஷயம். ஆனா இதை ஒரு சூப்பாவோ ஆட்டுக்கால் சூப்பு கோழி சூப்பு இல்லைன்னா ரசம் அப்படின்ற ஒரு 3 விதமான உணவு முறைகளும் நமக்கு கொண்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு மாத்திரை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அப்ப மாத்திரை அப்படிங்கிறது சத்து கொடுக்குமா இல்ல உள்ள இருக்கிறத வெளியே தள்ளுமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா உணவு அப்படிங்கிறது கழிவுகளை வெளியேற்றம் பண்ணும், உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கும், உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கும், அதுக்கான ருசி நாவுக்கான ருசியும் கொடுக்கும். இது எல்லாமே சேர்ந்ததுதான் உணவு. இந்த உணவு நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றுறோமோ எந்த அளவுக்கு வழிமுறைகள் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை இன்னும் வளர்க்க முடியும். நடைமுறை விஷயங்கள்ல எல்லாரும் மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு நீர், கால் வயிறு காத்து, இதுதான் நம்மளுடைய உணவு விகிதம். ஆனா இது எவ்வளவு பேர் பின்பற்றோம் தெரியாது. இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நீர் இல்லாத உணவு தான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். பன்னு, புரோட்டா, இந்த மாதிரி சாக்லேட்டு, இந்த மாதிரி மைதா சார்ந்த உணவுகள் எல்லாமே, பிரியாணி உட்பட எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நீர்மத்தன்மையே இருக்காது, வறண்ட தன்மை தான் இருக்கும். அப்ப தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தானே சுத்தம் பண்ண முடியும். தண்ணி இல்லாத இடத்துல எப்படி சுத்தம் பண்ண முடியும்? அப்ப அங்கதான் எல்லாமே ஆரம்பிக்குது. உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் முழுமையா அங்கதான் ஆரம்பிக்குது. அதுக்குத்தான் தண்ணி ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, வெத்தலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு அந்த செரிக்கிறதுக்கு தேவையான செரிமான சக்தி வெத்தலை கொடுக்கும். சுண்ணாம்பு அந்த செரிக்கிறதுக்கு ஒரு கடினத்தன்மை, நான்வெஜ் ஒரு கடினத்தன்மையில இருக்கும், அந்த கடினத்தன்மைய எளிமையா மாற்றும் அது சுண்ணாம்பு செய்யும். அடுத்தது பாக்கு துவர்ப்பு தன்மை. அந்த துவர்ப்பு தன்மை என்ன? அந்த இரத்த குழாய்கள், உணவு குழாய்கள், காற்று, எல்லா உடம்புல இருக்க அனைத்து நரம்புகள், நாடி நரம்புன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே அந்த துவர்ப்பு தன்மை வலுப்படுத்துது. அப்ப உடம்புல செரிமான தன்மையை ரொம்ப எளிமையா கொண்டு போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு அளவு மிஞ்சினால்தான் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கும்போது இன்னைக்கு வெத்தலை பாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிருச்சு. அதையும் மாற்று முறையில பீடா அந்த மாதிரி வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்ப அடிப்படை முறைகளை நம்ம எந்த அளவுக்கு கையோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீடு. அதனாலதான் ஆரம்ப காலங்கள்ல வீடு கட்டும் போது வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வாசல் இருக்க மாதிரி கட்டணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னா, வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் இருக்கக்கூடிய வாசல் தான் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரையும் வரும். ஆனா தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ கட்டக்கூடிய வாசல் வீட்டுக்குள்ளார அந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் வராது, அந்த பிரகாசம் குறையும். அதனாலதான் ஒவ்வொரு கோயில்களுமே சாமி சிலை வைக்கும் போது கிழக்கு பார்த்து வைப்பாங்க. அப்ப நமக்கான பாசிட்டிவ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கும் கிழக்கு பக்கம் தான் அளவுக்கு அதிகமான பாசிட்டிவ் ஆஃப் எனர்ஜி. நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகள் எல்லாமே நமக்கு கிழக்கு பக்கம் படுக்கும் போதும் கிழக்கு பக்கம் வாசல் வைக்கும் போது
நமக்காக விஷயங்கள் அமையுது. இதுதான் வாஸ்து சாஸ்திரம். அத காலப்போக்கில் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க, உடலுக்கு தகுந்த மாதிரி மனசுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு மாத்தி மாத்தி கொண்டு போயிட்டாங்க. ஆனா அதனுடைய சுத்தமும் இதுதான். ஏன் அப்படின்னா உள்ள வரையை காத்து பின் வழியாக வெளியே போகணும். அதனாலதான் தலவாசல் ஒன்னும் புறவாசல் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு உருவாக்குனாங்க. அது ஏன் உருவாக்குனாங்கன்னா நம்ம உடம்ப பார்த்துதான். உணவு அப்படிங்கிறது ஒரு வாசல், கழிவு வெளியேற்றம்ங்கிறது இன்னொரு வாசல். இப்படி இருந்தாதான் வீடு திருப்தியா இருக்கும் அப்படின்னு இறைவன் கொடுத்த அந்த உடலை வச்சுதான் வீடையே உருவாக்குறாங்க. ஆனா காலப்போக்கில் அது எல்லாத்தையுமே மாற்றப்பட்டாச்சு. அப்ப அன்றாட வாழ்வியல் வாழ்வை முறைகள்ல நம்ம இருக்கும் நம்மளுடைய செயல் தான் நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய வழிமுறைகள். ஆரம்ப காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கையை பிடிச்சுக்கிட்டு வெளியே கூட்டிட்டு போய் சுத்திட்டு வருவாங்க. இன்னைக்கு அது நிறைய பேருக்கான வாய்ப்புகளே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா நாகரிகம் அப்படின்ற பேர்ல வண்டி போக்குவரத்து அளவுக்கு அதிகமா ஆயிருச்சு. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய இயல்பு நிலை, அவங்களுடைய இயல்பு நிலையும் பாதிக்குது, வளரக்கூடிய குழந்தைகளுடைய இயல்பு நிலையும் பாதிக்குது. அதனாலதான் பலரும் வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியே வர்றதில்லை. ஆனா தாத்தா பாட்டி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையுது. ஏன் அப்படின்னா தான் தான் வாழ்க்கையில வாழ்ந்த அனுபவங்கள், ஆயிரம் ஆயிரம் புத்தகங்கள் படித்ததை விட அந்த ஆயிரம் புத்தகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை வாழ்ந்து அனுபவிச்சவங்க நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் ரெண்டு பேருமே. அப்ப அவங்களுடைய அனுபவ முறைகள் நமக்கு கிடைக்கும் போது மிகப்பெரிய மழையா இருந்தாலும் ஒரு ஒளி எப்படி செதுக்கி எளிமையா கொண்டு வரோமோ அந்த மாதிரி நம்மளுக்கான தேவைகளை அங்க பூர்த்தி பண்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தருகிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுல நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கறதுதான் விஷயம். அப்ப குடும்பம் அப்படிங்கிறது ஒரு வீடு, அந்த வீடு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சுதான் அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய உணவு வழிமுறைகள், இது எல்லாமே ஒன்றை ஒன்றைய நமக்கு நம்மளுடைய வாழ்வியல்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கலாம்? மதனையா வாழ்க வளமுடன். ஐயா மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா, நல்ல அற்புதமான உரை. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன பல விஷயங்கள் எல்லாருக்கும் பயன்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பர்களே. இப்ப ஐயா அவங்கள வாழ்த்திட்டு நம்ம அதற்கப்புறம் கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கிறோம். உண்மையாலுமே இன்றைய உரை ஐயா சொன்ன மாதிரி இது இல்லம்தோறும் இறை சாதனை மார்க்கம் மாதிரி இல்லம்தோறும் ஐயாவுடைய இந்த சிந்தனை உரையை எல்லாரும் கேட்கணும். ஏன்னா ஒரு பொருளை பயன்படுத்துறப்ப அது ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை. அதுல இந்த முன்னோர்கள் கொடுத்தத கேள்வி கேட்காட்டி கூட பரவாயில்ல, முன்னோர்கள் கொடுத்ததுல தவறு இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப புதுசா வர்ற உணவுகளை கேள்வி கேட்காம நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு பல பிரச்சனைகள் உருவாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நேற்றுக்கு ஐயா அவங்க சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய், இன்னைக்கு ஐயா அவங்க அது ஏன் ஏன்னு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்றதுனுடைய நன்மை என்னன்னு ஒரு மணி நேரம் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் பப்பாளி பழம் சாப்பிட்றதுனுடைய நன்மை தெரியாமல் இருக்கார். இப்போ ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரூட் ஷாப் போகிறாங்க, பழக்கடைக்கு போகிறாங்க, யார் அந்த பப்பாளியை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நாலேஜ் பப்பாளி. இன்றைக்கி ஐயா அவங்க சொன்ன மாதிரி சூடு, அப்போ அது சூடு நம்ம உடம்புல சூட்டை வந்து அது சமன்படுத்தும். இது ஒரு குறிப்பு சொல்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள், பப்பாளி இருக்கிற நிறைய விட்டமின்ஸு, பப்பாளி வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவு வெளியேற்றும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், இப்படி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ப்ராப்பராக பயன்படுத்துவாங்க. இப்போ நாமளே இஞ்சி சுக்கு கடுக்காய் ஐயா சொன்னாங்க, இது ஏங்கிறது நமக்கு தெரியறதில்ல. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ இறை சாதனை மார்க் ஆரம்பித்து வந்த மருத்துவர்கள் நிறைய பேர் இந்த இஞ்சி சுக்கு கடுக்காய் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் நாம் எவ்வளவு பேர் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்குமே கேள்வியாக இருக்கு. காலையில் இஞ்சி சேர்த்து ஏதாவது நம்ம கம்பல்சரி செய்கிறோமா? அது கூட ஓரளவுக்கு செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா சொல்கிற மாதிரி பொங்கலோ அல்லது கோதுமை ரவையோ அல்லது சட்னியோ ஓரளவுக்கு வரும். ஆனால் சுக்கியும் கடுக்காயும் நம்ம பெருசா ஏதோ வயிறு சரியில்லைன்னா சுக்குமல்லி காப்பி குடிங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. கடுக்காய் ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி என்னுடைய அறிவுக்கு வந்து இல்லை. அப்போ இப்போ ஐயா அவங்க சொன்ன உரையினுடைய நன்றி என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தா
நாளையிலிருந்து நாம் அதை தொடங்கணும், இன்றிலிருந்தே தொடங்க முடிஞ்சால் தொடங்கணும். இது சொல்லிட்டு போகக்கூடிய விஷயம் அல்ல, கேட்டு தெரிந்து கொண்டு செல்லக்கூடிய விஷயம் அல்ல, இதை புரிந்து நாம் செயலுக்கு கொண்டு வரணும். கீரை ஐயா அழகா சொன்னாங்க, சூரிய ஒளியினுடைய சக்தி, மழை நீரினுடைய சக்தி, காற்றினுடைய சக்தி, அத்தனை சக்தி எடுத்து நிலைச்சு நிக்கிறது ஒரு பெரிய அற்புத விஷயம். இயற்கையில ஒரு குட்டி செடிக்குள்ள அத்தனை உயிர் சக்தி நிரப்பி வச்சிருக்கு. அப்ப அதனாலதான் கீரைக்கு நம்ம முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தினமும் கீரை சாப்பிடணும்னு சொல்றாங்க மருத்துவர்கள். உங்களுடைய மலம் பச்சை நிறத்துல போகணுங்கிறாங்க, அப்ப நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கீரையை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், டெய்லியும் பயன்படுத்தணுமா? தாராளமா பயன்படுத்தலாம். அப்ப இது எல்லாமே வாழ்வியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஐயா போன்ற மருத்துவர்களுடைய ஒரே நோக்கமா இருக்கு. இல்லாட்டி இவ்வளவு தூரம் வந்து நமக்கு வெளிப்படையா அந்த விஷயத்த கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அதே போல முழங்கால் வலி, டைல்ஸ், மார்பிள் போட்டுட்டோம், வேற வழி இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், செப்பல் போடுறீங்களான்னு கேட்டாங்க. இப்ப போடாதவங்க தயவு செஞ்சு பல லட்சம் செலவு பண்ணி மார்பிள் போட்டவங்க ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி செருப்பு போடுங்க. இல்லாட்டி அந்த மார்பிளுக்கு மேல நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க ஏதோ ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி ஷீட் மாதிரி போட்டு ஒட்டியிருந்தாங்க. ஏங்க அப்படின்னா மார்பிள் செட் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்ம வந்து செய்ய வேண்டியது. ஏதோ நம்ம பிறர் பார்க்கறதுக்காக ஆடம்பரத்துக்காக சிலவற்றை செஞ்சுட்டு அப்புறம் பின்னாடி கஷ்டப்படுறோம். அதே போல நீரின் தன்மையை ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனை நீர் தான். ஐயா சொன்ன மாதிரி, ஏப்பா ஒரு துணியை துவைக்கிறதுக்கு இத்தனை தண்ணி செலவு பண்ற, உன்னோட உடம்புக்கு நீ என்ன தண்ணி கொடுக்குற? இன்னொரு சுருக்குன்னு கேட்டாரு, ஒரு வண்டியை சுத்தம் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு கூட உன்னால உன்னோட உடம்பை சுத்தம் பண்ணி வைக்க முடியலன்னா எப்படி அது சரியா வேலை செய்யும்? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இனிமேல் இப்ப ஐயா சொன்ன விஷயங்களை நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி மருத்துவர்கள் பேசுறத நீங்க 1-2 முறை நம்ம யூடியூப் சேனல்லையும் போய் கேட்டு அதுல எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ தயவு செஞ்சு அதெல்லாம் நம்ம வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். இல்லை அப்படின்னா கேட்டலோட போயிடுச்சுன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர மாற்றம் வரும். அதே மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றி சமைக்க சொல்லியிருந்தாங்க. நான் அதில் சில டவுட்ஸ் இருக்கு, ஐயா டவுட் செஷன்ல கேட்போம். அதையும் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா சாம்பார்லாம் விளக்கெண்ணெய் ஊற்றி செஞ்சது நானே பார்த்துருக்கேன் என் வயசுக்கே. ஆனா இப்ப நம்ம அதைய பயன்படுத்துறதே இல்லை. கத்திரிக்காய் காம்போட வாழைக்காய் தோலோட இது வந்து எனக்கு புதிய செய்தி, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அது அப்படியே டோட்டலாக அதில் இருக்கு பாருங்க. ரகசியம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் எதையும் செய்யறது இல்லை. அப்போ அதில் இருக்கிற முழுமை தெரியாதங்காட்டி நம்ம அந்த இடத்துல மாட்டிக்கிறோம். அதே மாதிரி மஞ்சள் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதே இப்போ பார்க்க முடியறதில்ல, ஏன்னா மூஞ்சி மஞ்சளாக இருக்கு பார்த்தா. இப்போ அது மஞ்சள் பார்த்தா பட்டிக்காடுங்கிறாங்களாம். அதுக்காக மஞ்சளை விட்டு எல்லாம் பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு. அந்த தாலி கொடிக்கு முதல் கொண்டு மஞ்சள் போடுவாங்க. இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு அது மிக முக்கியமான காரணம் மஞ்சள் சேர்க்காதது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அது போல அஞ்சரை பெட்டியை பற்றி அற்புதமாக சொன்னாங்க, ஒவ்வொன்றுடைய பர்பஸ் சொன்னாங்க. இதெல்லாம் தெரிந்த அறிவோடு நம்ம சமைக்கிறப்ப நீங்கள் நாளைக்கு பாருங்கள் உங்கள் சமையலில் சீரகம், சோம்பு, மஞ்சள், மல்லி, கடுகு இதெல்லாம் ப்ராப்பராக உள்ளே போகும். ஒன்று இல்லாட்டி என்ன, சரி போடு நாளைக்கு பார்த்துக்கலான்னு போகக்கூடாது. இந்த விஷயங்கள்ல இது வந்து உயிரை கொடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறத சொன்னாங்க. அறுசுவை மருத்துவம் இந்தியாவில் தான் சிறப்பாக இருக்குதுங்கிறது எனக்கு வந்து புதிய தகவல். அப்போ மற்ற நாடுகளை விட நம்ம முன்னோர்கள் எப்படி சிறப்பாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்கிறதுக்கு ஐயாவோட பேச்சு வந்து ஒரு மிக அற்புதமான எடுத்துக்காட்டு. ரொம்ப அற்புதமான பல விஷயங்கள் ஐயா சொல்லியிருக்காங்க. நம்ம ஐயா அவங்களை வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் தவநிலைக்கு வந்துடலாம், துரியத்துக்கு வந்துருங்க. துரியம் துரியம் நம்மை நாமே ஒரு முறை வாழ்த்திக் கொள்வோம். இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு சிந்தனை உரையை நம் வாழ்வியல் மாற்றத்திற்காக வழங்கிய சித்தவர்ம ஆராய்ச்சி மைய மருத்துவர் ஜெய் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மருத்துவர் ஜெய் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மருத்துவர் ஜெய் கணேசன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம்.
வாழ்க வளமுடன் நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் உடல் நலத்தோடு நீண்ட நாள் இந்த பூமியிலே பயணித்து பல மக்களுக்கு இந்த மருத்துவ ஞானத்தை வழங்க வேண்டும் என்று இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி வணங்கி, இப்போ முக்கியமான சில அறிவிப்புகள். நாளைக்கு ஞாயிறு தினம், ஹோலி டே, அதாவது புனித நாள் அப்படின்னு அர்த்தம். நாம் அந்த புனித நாளை ஓப்பனாக சொல்லணும்னா புனித மற்ற நாளாக மாற்றி கொண்டிருக்கிறோம். வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிறு. அப்போ முதல் எப்படியோ அப்படிதான் முற்றும்னு சொல்லுவாங்க. இப்போ முதல் நாள் நம்ம எப்படி காலையில் எழுந்திரிச்சு, இப்போ மற்ற நாள் வேலைக்கு போகிறப்ப நம்மளால் ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் நமக்கான விஷயத்தை செய்ய முடியாதுங்கிறங்காட்டி முன்னோர்கள் முதல் நாளை நம்ம நல்ல ஒரு தெய்வீகமாக புனிதமாக, சூரியன் தான் எல்லாத்துக்கும் தாய் கிரகம், அப்போ அதனுடைய சக்தி கொடுக்கறனால நம்ம எவ்வளவு நல்லா பயன்படுத்திக்கணும்னு பாருங்களேன். அப்போ அவ்வளவு நல்லா நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிறதுக்கு தான் நாளைய தினத்தை இறைவன் கொடுத்துருக்காரு, ஓய்வாக கொடுத்துருக்காரு. மற்ற அறிவுரை இல்லாமல் நமக்காக பயன்படுத்தலாம். நல்லா காலையில் எழுந்திரிச்சு நல்லா பயிற்சி பண்ணலாம். மற்ற நாள்னா கூட லேடிஸுக்கு ஓடி 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 நீங்கள் வேலை செய்யணும், பயிற்சி கொஞ்சம் மிஸ் ஆகும். நாளைக்கு நல்லா நீங்கள் பயிற்சி செய்யலாம், நல்ல உணவு திருப்தியாக சமைச்சு சாப்பிட்லாம், ஓய்வெடுக்கலாம். ரொம்ப முக்கியம் என்னென்னா ஓய்வெடுக்கலாம். ஆறு நாள் ஓடுறோம், ஒரு நாள் ஓய்வு கொடுத்தா அந்த ஒரு நாளோட ஓட்டம் ஆறு நாள் விட மிஞ்சுது சிலருக்கு. நைட்டு 12 மணி 1 மணிக்கு வந்து படுக்கிறாங்க, திங்கக்கிழமை மினி சண்டேன்னு அந்த அன்னைக்கு பாதி நாள் போயிடுது. அதனால் நாளைய தினத்தை நல்லா திட்டமிடுங்க, பொறுமையாக அழகாக சிறப்பாக ஜாலியாக கொண்டாடுங்க, குடும்பத்தோடு கொண்டாடுங்க. அதனால தான் நாளைக்கு ஈவினிங் சொற்பொழிவு கூட வச்சா உங்களுக்கு வேலையாக இருக்குமோன்னு சொல்லித்தான் நம்ம அதை பண்ணுறதில்ல. ஃபேமிலியோடு உட்காந்து பேசணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தாழ்மையான வேண்டுகோள், இறை சாதனைமார்க்க அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் டிவி பார்க்க மாட்டாங்க, ஃபேமிலியோடு உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக சந்தோஷமாக பேசுவாங்க, ஒன்று உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கருத்தை பரிமாறிக்குவாங்க, அவங்களுக்குள்ள நிறை குறைகளை பேசி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை வலுப்படுத்துவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு தெய்வீகமான ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதனால் நாளை மாலை வகுப்பு இல்லை, காலை வகுப்பு எப்பொழுதும் போல் இருக்கும். அனைவரும் முழுமையாக கலந்து பயன்பெறுங்க. கார்த்திகை மார்கழி மாதத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தயவுசெய்து இந்த ஒரு 60 நாள் நம்ம ஆன்மாவை தூய்மை செய்யக்கூடிய நாளாக நீங்கள் ஒரு வைராக்கியமாக வச்சு செய்யுங்க. இன்னைக்கு இரவு தற்சோதனை வகுப்பு 8:30 மணிக்கே தொடங்கும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இரவு தற்சோதனை வகுப்பு இத்தனை நாள் 9 மணி வரைக்கும் 9:00 தொடங்கிட்டு இருந்தது, இப்போ 8:30 மணிக்கே வந்து அந்த தற்சோதனை வகுப்பு தொடங்கும். அதனால் இன்னைக்கு 8:30க்கெல்லாம் நீங்கள் தயாராகி உள்ளே வந்துடுங்க. இப்போ ஐயாட்ட நிறைய பேர் கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. கேள்வி கேட்கறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், கேள்விகள் அனைவருமே நம்ம கேட்டு மகிழலாம். நாளை சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் இருக்குது, 10:30 to 11:30, அதே 1 ஹவர் தான். போன வாரம் நடந்த மாதிரியே தான் நடக்கும். வயது காரணமாக ரெண்டு விதமாக பிரிக்கலான்னு ஏற்பாடு பண்ணணும், ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் சூழல் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் 10:30 to 11:30 காலையில் சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் இருக்கும். 5 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் எல்லாருமே நீங்கள் கலந்துக்கலாம். எல்லாத்துக்கும் மிகுந்த பயனுள்ள பல தகவல்கள் அந்த குழந்தைகளுக்கான பயிற்சியில் இருக்கும். பெரியவங்களும் விருப்பம் இருந்தால் நீங்கள் கலந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த 10:30 மணிக்கு தான் வகுப்பு, குறைந்தது ஒரு குழந்தையாவது நீங்கள் வந்து சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆளுக்கு 2 குழந்தை சேர்த்துனீங்கன்னாவே இடம் பத்தாது, ஒரு 500 பேராவது வரணும். குழந்தைகளுக்கு மாற்றம் கொண்டு வந்தால் தான் இந்த உலக மாற்றம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து மனதிலே வைத்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். இப்போ 5 ஒழுக்க பண்பாடு பிரம்மஞான கவி உலக நல்ல வாழ்த்து பாடி, அதை தொடர்ந்து நம்ம கேள்வி பதில் நிகழ்வுக்கு போவோம். மாலினி சண்முகம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாட்டு பாடிட்டு போயிடலாம், வெயிட் பண்ணுங்க. பவதாரணி, யாராச்சும் பாடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கை தூக்குங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா பாட விருப்பமா கேள்வியா? கேள்வி பதில். ஒரே நிமிஷம் இருங்க, பாட்டு பாடிட்டு கேள்வி பதில் போயிடலாம். ஜெயந்தி அம்மா,
ஜெயந்தி அம்மா பாடுறீங்களா? மைக் ஓபன் ஆயிருக்கு அம்மா. உங்களுக்கு டவர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குமா? கூடலூர் காயத்ரி காரைக்குடி தங்க பாடுங்க தங்க. ஓகேங்க ஐயா. ஐந்தர்க்க பண்பாடு தெரியாதுங்க ஐயா. தெரியாதா? போட்டுட்டா பாடுவீங்களா? பாத்து பாடுவீங்களாடா? ஐந்தர்க்க பண்பாடு மட்டும் பாடிடுங்க ஐயா, அடுத்து நான் அந்த பிரம்மையனுக்கு இவ்வளவு நல்ல வாழ்த்து பாடிடுறேங்க ஐயா. சரி தங்க. சரி சரி. புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும், உலகிற்கு வேண்டும். போதை போர் பொய் புகையை ஒழித்து அமுல் செய்வோம், போதை போர் பொய் புகையை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின், அவரவர் தம் அறிவின். ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா, மனம் உடல் வருத்தா. மானெறியும் உணவு குயிர் கொள்ளாத நோன்பும், மானெறியும் உணவு குயிர் கொள்ளாத நோன்பும். பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை, வாழ்க்கை சுதந்திரத்தை. போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும், போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும், போக்கும் அன்பும் வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த பாடல் பாடுறப்ப நீங்களும் உணர்ந்து இந்த பாடலை பாடுங்க. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. தங்க அடுத்தது பாடலாம்னா பிரம்மஞான கவி. ஓகேங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறை வெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை. மழைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மழைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில், மனமாம் உயிருடல்களில். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவ மழை ஒத்த படி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் பொறிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம,
வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் ஒரு கேள்வி கேக்குறதுக்கு. ஒரே நிமிஷமா கேட்டலாம் தங்க. இன்னைக்கு ஹோஸ்ட் யாரு? ஹோஸ்ட் வாழ்க வளமுடன் ஐயா. நான் தாங்க ஐயா. சரி தங்க, கண்டினியூ பண்றீங்களா? ஆ ஓகேங்க ஐயா. ம், வாழ்க வாழ்க வளமுடன். முதலாவதாக மாயின் சண்முகம் அம்மாவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த இது கேஸ் ட்ரபிள், அப்புறம் இந்த அல்சருக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு? அம்மா நீங்க அதாவது நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிறது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம். இப்ப சராசரியா 3 நாளா நீங்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க சொல்லலாமா? இல்ல எனக்கு இல்ல, இன்னொன்னு என்னுடைய ஹஸ்பண்டுக்காக கேக்குறேன். சரி, சமையல் நீங்க தானே? ஆமா. அப்ப 3 நாளா என்னென்ன சமைச்சீங்க? அப்ப இதுதான் விஷயம். அப்ப இதுல உங்களுக்கு அளவுக்கு அதிகமா இட்லி, இட்லியில ஊத்தக்கூடிய தோசை அதிகமா இருக்குமா? இட்லி எல்லாம் பண்ணங்க, இட்லி அப்புறம் சப்பாத்தி அப்புறம் சாதம் அப்புறம் குருமா அந்த மாதிரி பண்ணங்க. இல்ல இல்ல, நீங்க செஞ்சதெல்லாம் சரி. நான் என்ன கேக்குறேன்னா, 3 நாள், 1 நாளைக்கு 3 வேளை, 9 வேளை, இந்த 9 வேளையில நீங்க இட்லியும் இட்லியில சமைச்ச இட்லி மாவுல செஞ்ச தோசை, இது எத்தனை நாள் சாப்பிட்டுருப்பீங்க? இந்த 9 வேளையில இதுல இது ஒரு 4 தடவை சாப்பிட்டுருப்பீங்களா இட்லியும் இட்லி மாவுல செஞ்ச தோசையும்? சாப்பிட்டுருப்போங்க. அது நீங்க ஆட்டி ஒரு தடவை மாவாட்டுமே எத்தனை நாள் நம்மளுடைய உணவுகள்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம யார வேணாலும் சமாளிச்சிடலாம், நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களை மட்டும் சமாளிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தாய போல பிள்ளை அப்படின்ற மாதிரி 2 நாள் ஆனாலும் காலையில சமைச்சது மதியம் பழசு நம்ம சொல்றோம். உண்மையா இல்லையா? அப்ப நீங்க 3 நாள் வச்சிருந்தீங்கன்னா அது பழசா இல்ல அரக பழசா? அது ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம், அதனால அதுதான் கேக்குறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் பழசு பழசு தானே? ஆமா. அப்ப நம்ம இருக்கிறது சொர்க்க பூமி சரிங்களா? பாலைவனத்துல இருக்கவங்கதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டா சரி. நம்ம சொர்க்கத்துல இருந்துகிட்டு எதுக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடணும்? இதுதான் வீடு. அந்த வீடு அப்படிங்கறத சந்தோஷமாக மாத்துவதும் அசௌகரியமா மாத்துவதும் நம்மளுடைய செயல்கள் மட்டும்தான். சரியா? நமக்கு விடிஞ்சு எந்திரிச்சா நம்மளுடைய காய்கறிகள் நம்ம வீட்டு பக்கம் வந்து கொடுத்துட்டு போறாங்க. அப்ப நமக்கு எது தேவையோ நம்ம பக்கத்திலேயே கடைகளோ இல்ல சூப்பர் மார்க்கெட்டோ ஏதோ ஒரு அடிப்படை காரணத்தை வச்சு நமக்கு தேவையான பொருளை அன்றாட நம்ம வாங்கிக்கிறோம். அப்ப பழசு சாப்பிட விருப்பமே இல்லாத நம்ம ஏன் அரக பழசு சாப்பிடணும்? அப்ப தினம் இது வரைச்சி மறுநாள் உடனே செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லல. அதுக்கு மாட்டு வழி இருக்கு. கோதுமை தோசை இருக்கு, கேப்ப தோசை இருக்கு, கம்பு தோசை இருக்கு, சிறுதானியம், சிறுதானியத்துல 30 வகை இருக்கு. இந்த 30 வகை தோசை நீங்க செய்யலாமே. இதுல அழகா உங்க தேவைக்கு வெங்காயம், கருவேப்பில, கொத்தமல்லி போட்டு கோதுமை தோசை ஊத்துற மாதிரி ஒவ்வொரு தோசையும் நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஊத்தினாலும் கூட இன்னைக்கு சமைச்சத நீங்க திரும்பி சாப்பிடுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும். நீங்க மாவு ஆட்டுற வேலையை விட இது இன்னும் எளிமை தானே? ஆமா, அது வெறும் ராகிய கரைச்சிட்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கலந்து
ஆமா இதுதான் எளிமை. நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை எளிமையா இருக்கணும், நம்மளுடைய எளிமைதான் நம்மளே உயர்த்தும். நீங்க மூணு நாள் பழசு நீங்க அவருக்கு கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான், அதுதான் உங்களுக்கு அல்சர் தொந்தரவாக மாறுது. சரிங்களா? அதனாலதான் சொல்றேன் நமக்கு நாமே மருத்துவர். அப்ப பழசுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு போட்ட ட்ரெஸ் நம்ம நாளைக்கு போடுவோமா? போட மாட்டோம். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இருக்கிற ரூல்ஸ் கூட நம்ம உணவுக்கு வைக்கலையே, ஏன் அம்மாவுக்கு ஏன் பாசம் குறையுது? ஒரு போட்டிருக்கக்கூடிய ஆடை அது அது ஒரு உயிர் தான், அது உயிர்ல இருந்துதான் நமக்கு உற்பத்தி ஆகுது. அதுல காட்டக்கூடிய அக்கறை கூட உங்க உணவுக்கு ஏன் உங்களுக்கு காட்ட மாட்டேறீங்க? சமைக்கிறப்போ அது பவுடர் பண்ணிட்டு அத தோசையா ஊத்திடலாமா? இல்லன்னா இந்த இப்படியே வேக வச்சு இந்த கம்பு பொங்கல் அப்புறம் இந்த உன்ன வேறு சிறுதானியங்கள்லாம் இருக்குது, ஆனா அது சரியா வரமாட்டேங்குது, அதுதான் பிரச்சனையா இருக்கு. அம்மா ஒரு குழந்தையே எந்திரிச்சு நடக்க 9 மாசம் ஆகுது. ஒரு சமையல்ல நீங்க பெரிய புலி, உங்களுக்கு அது எப்படி சரி பண்ணுறது உங்களுக்கு தெரியுமே. செந்தமிழும் நாப்பழக்கம். அம்மா நீங்க சொன்னதுல எது வேணாலும் செய்யலாம். சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி மாவு அரைச்சு தோசை ஊத்திக்கலாம். சரி, இல்ல நான் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னா களி கிண்டலாம். சரிங்களா? களி கிண்டுறதுங்கிறது கஞ்சியா கூட வைக்கலாம். நமக்கு தேவை அறுசுவை உணவுகள்ல நம்ம வைக்கக்கூடிய ரசமும் சாம்பாரும் மாற போறது கிடையாது. நீங்க அசைவமா சைவமா? சைவம் சைவம் சைவம். சைவமா இருக்கிறவங்க நீங்க எப்படி பழத்தை சாப்பிடுறீங்க? அதுவும் 3 நாள் பழசு. நியாயமா? ஏமா? அதனால பழத்தை தவிர்த்துருங்க. நன்றிமா. நன்றி. அவர்களை தொடர்ந்து கோவிந்தராஜ் ஐயா அவர்கள். கலை செல்வி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஹலோ, வணக்கம். தங்கம் யார் இருக்காங்க? வணக்கம்மா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. டெய்லி வந்து மதுமையா குடுக்கிற அனுப்ப வரக்கூடிய எல்லாருமே ரொம்ப பெஸ்ட். இப்ப நிறைய பேருக்கு வந்து கிட்னி பிரச்சனை ரொம்ப அதிகமா வருது. இப்ப கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எந்த உணவை சாப்பிடணும்? ரொம்ப இப்ப கிட்னி ப்ராப்ளத்தால எங்க ஃபேமிலியும் 2 பேரும் கிட்னி ப்ராப்ளம்ல தான் இறந்துட்டாங்க. எங்க நாட்டு இல்ல, நீங்க சொல்றது சரி, ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன திருத்தம் மட்டும். ஏன் சார்பா என்ன அப்படின்னா, நோய் வருவதற்கான காரணம் தெரிஞ்சிட்டாலே நோயே வராது. சரிங்களா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்ப இவங்களுடைய உணவு முறைகள் என்ன? ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தவரும் சராசரியா 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும். முத சொன்ன மாதிரிதான், ஒரு சட்டை, ஒரு மேல் சட்டையை துவைக்கிறதுக்கே நமக்கு சராசரியா 5 லிட்டர் தண்ணி தேவை. அத ஊற வைக்கணும், அப்புறம் துவைக்கணும், அப்புறம் அலசணும், அப்புறம் காய வைக்கணும். அப்ப இவ்வளவு பெரிய வேலை இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அந்த வேலை நடக்குமா நடக்காதா? நடக்கும்.
அப்ப இதுதான் தனக்கு தானே மருத்துவர், நமக்கு நாமே மருத்துவர்ங்கிறது இங்கனதான் செயல்முறைப்படுது. அப்ப ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான காய்கறிகளை எடுத்து வச்சு நம்ம சமைக்கிறோம் அல்லவா? ஆமா. அதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்மளால சமைக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம செய்த செயல் தான் நமக்கு மாற்று உபாதையா மாறுது. ஓகே சரிங்களா. பிறருக்காக கேக்குறத விட நமக்கு இப்ப என்ன தேவை அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். ஆமா. நான் அதனாலதான் முதவே சொன்னேன், தண்ணி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்றது சரியா அவங்க சொல்றது சரியா அப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம உடம்புக்கு என்ன தேவை? ஓகே. இப்ப நம்ம ஒரு செப்பல் வாங்க போறோம். அப்ப நம்ம காலுக்கு தகுந்த மாதிரி வாங்குவோமா இல்ல மத்தவங்க பார்த்தா அழகா இருக்குன்னு சொல்றோம் சொல்ற மாதிரி செப்பல் வாங்குவோமா? நமக்கு பிடிச்ச மாதிரிதான், நம்ம காலுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனா இந்த வியாதி ஒண்ணு மட்டும் மத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து சாப்பிடறதுனால நமக்கு அது வருது. நமக்காக நம்ம தேவைக்கு என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறது இல்ல. அப்ப ஒரு படிப்பு, ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கோ, கணக்கு. கணக்கு தெரியலன்னா அவர் யார்கிட்ட போய் கேப்பாரு? கணக்கு தெரிஞ்சவர்கிட்ட கேப்பாரு. ஆனா உடம்பு முடியலனா நம்ம போய் யார்கிட்ட கேப்போம்? மருத்துவரை பாக்குறோம். அது நீங்க தான் சொல்றீங்க. பலர் பேர் மக்கள் பொதுவா சொன்னா இன்னொரு உடல் முடியாதவர்கிட்ட தான் போய் கேப்போம். உண்மையா? அப்ப ஒரு நோய்கிட்ட போய் இன்னொரு நோயை போய் எப்படி நீங்க கேட்க முடியும்? ஆமா. ஏன் அப்படின்னா உங்க கால் செப்பலுக்கு நீங்க என்ன உரிமை கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி அவரு உடலுக்கு என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுவதும் ஆண் பெண் எல்லாமே ஒருத்தர் தான். ஆனா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ரத்தம் தேவைன்னு ஒரு இந்தியர் கொடுக்க முடியாது. ஒரு இந்தியர் அமெரிக்கால இருக்காருன்னா அவருக்கு ரத்தம் தேவை அப்படின்னா ஒரு அமெரிக்கர் கொடுக்க முடியாது. அப்ப உடம்புகள்ல இருக்கக்கூடிய விஷயமே உடல் ஒண்ணுதான், ஆனா ரத்தங்கிற விஷயமே மாறுது. அப்ப உணவும் மாறுது. அப்ப நீங்க கேக்குறது என்ன தேவை கரெக்டா கேளுங்க. இப்ப கிட்னி பிரச்சனைகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க மக்கள். இப்ப கிட்னி அடிக்கடி அதுலதான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க, இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் மெடிசனை சாப்பிட்டு அதுக்காக இதுக்கான உதாரணம் தான் மதுவே சொன்னேன். அவங்களுக்கு அதுல அக்கறை இருந்தா மட்டும்தான் அதுக்கான விடை கிடைக்கும். முதல் விஷயம் ஒரு செப்பலுக்கான அளவு அவங்களுக்கு அந்த தேவை பூர்த்தி ஆனா தேவை என்றா மட்டும்தான் அதை கேள்வி கேட்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். ஆனா பொதுவா நம்ம எல்லாரும் தெரிஞ்சக்கூடிய ஒரு அடிப்படை தகவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்களுக்கு உப்பும் உப்பு சத்தும் தூர்ப்பு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது. எப்படிமா பிபி அதிகமா இருக்கிறதுனால அவங்களை பிபி வந்து அதிகமாவே இருக்குது அப்படின்றாங்க. டென்ஷன் அவங்க வேலையே இல்லை வந்து பிபி ஹையா தான் இருக்குன்னு சொல்றாங்க. மகர் அதனால உப்பு கம்மியா தான் சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம். தூர்ப்புனா எங்கே பாத்து சாப்பிடு. தூர்ப்பு அப்படின்னா உணவுல வெந்தியம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே சரி. வெந்தயம் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ துவர்ப்பு. சரிங்க. வாழை தண்டு துவர்ப்பு. ஓகே ஓகே அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆமா இது உணவுல சேர்க்கக்கூடிய விஷயங்கள். அப்ப ஒரு வீடு நம்ம சுத்தம் பண்ணும்போது நல்ல தண்ணிய ஊத்தி சுத்தம் பண்ணி தான் அழுக்கான தண்ணிய வெளியேற்றுவோம். உண்மைதானா? அப்படிதானே வீடு சுத்தம் பண்றோம். லைன்ல இருக்கீங்களா? ஹலோ
அப்ப வீடு சுத்தம் பண்றதுக்கு எப்படி நல்ல தண்ணி தேவையோ அதே மாதிரி கிட்னில இருக்கக்கூடிய கெட்ட உப்பை வெளியெடுக்கிறதுக்கு நல்ல உப்பு வேணும். நல்லது எங்கெல்லாம் உடம்புக்குள்ள போகுதோ அப்பதான் உள்ள இருக்க கெட்டது வெளியே வரும். நல்லதே நமக்கு உள்ள போகலன்னா கெட்டது எப்படி வெளியே வரும்? இதுதான் விஷயம். உணவை பொறுத்த அளவுக்கு மஞ்சளுடைய மகத்துவம் தெரியும், மிளகத்துடைய மகத்துவம் தெரியும், மிளகுடைய மகத்துவம் தெரியும், எண்ணெயோட மகத்துவம் தெரியும். பக்க விளைவுகள் சொல்லுவாங்க சரியா? அதுல 8 பக்க விளைவுகள் தற்கொலைக்கு சமமா இருக்கும். அப்ப வீட்டுல சமைக்கக்கூடிய உணவுகள்ல உப்பு கம்மியா இருக்கு, காரம் கம்மியா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா இதை விட பல மடங்கு கொடூரமா இருக்கும் அந்த பாராசிட்டமோல். ஒரு சர்வசாதாரணமான மாத்திரை. ஒரு நல்லா இருக்கிறவரை மெடிக்கல் செக்அப் அப்படின்னு ஒரு பக்கம் அனுப்பிட்டா அவரு தான் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாளி. அதுதான் நம்ம வாழ்க வளமுள்ள கத்துக்கக்கூடிய முதல் விஷயம். மனதை சரி பண்ணிவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் அப்படின்னு. அப்ப நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய செயல், நம்ம கிட்ட இருக்க விஷயங்களை நம்ம என்கொயரி பண்ணணும். ஆமா, நான் போன தடவை பேசினப்ப நீங்க உள்ள வந்திருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு குரங்கு டெலிவரிக்காக கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மலை காட்டுக்குள்ள என்னுடைய ஆசன் கண்ணு நடந்த விஷயம். அப்ப இன்னொரு குரங்கு 2 மூலிகை இலைய புடுங்கி கொண்டு வந்து அந்த குரங்கிட்ட கொடுத்துச்சு. அது கசக்கி தான் வயிற்று மேல தடவுன நிமிஷம் அந்த குட்டி குரங்கு, அந்த குரங்கு குட்டி போட்டுருச்சு. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். எத்தனை பேர் இதை நம்ப தயாரா இருப்பாங்க? அப்ப அது என்ன இலைன்னு பாக்கும்போது நம்ம முடக்கத்தான் 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 சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அந்த இலை தான் அது. அப்ப அந்த முடக்கார்த்தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கய்யா. அப்ப நம்ம வந்து உணவு முறைகள் தான் நம்ம மிக முக்கியமான விஷயம். ஓகே, விநாயகருக்கு ஏன் அருகம்புல் கொடுக்கறாங்க அப்படின்னா அது அறுக்கன் புல், உள்ள இருக்கக்கூடிய நஞ்சுகளை அறுக்கக்கூடிய புல் அது. அதனாலதான் முதல் மூல கணபதி அப்படின்றவருக்கு அருகம்புல் வைக்கிறோம். ஆமா, குழந்தை பிறந்த உடனே முதல் சக்கர தண்ணி கொடுப்பாங்க. அது ஏன் தெரியுங்களா? அதுக்குங்களா? சுவை உணர்வுக்காகங்களா? அதாவது அந்த பனிக்கூடத்துல இருக்கும்போது அந்த குழந்தை நாக்கு குடல் இது எதுவுமே இயக்கத்துல இருக்காது. குழந்தை முதல் பெரியவங்களுக்கு வரையும் பிடிச்ச முதல் சுவை இனிப்பு தான். காரம் கசப்பு துவர்ப்புலாம் பின்னாடிதான். அப்ப அந்த இனிப்பு நீரா அங்க கொடுக்கும் போது உடலுடைய இயக்கம் அளவுக்கு அதிகமா ஆரம்பிக்கும். அப்ப நீர் அப்படிங்கிறப்ப எளிமையா டைஜஷன் ஆகுமா ஆகாதா? ஆகும். பாலை விட தண்ணி தான் சீக்கிரம் டைல்யூட் பண்ணும். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் பிறந்த குழந்தைக்கு முத சக்கர தண்ணி கொடுக்கறது. ஆனா காலப்போக்கில் தாய்ப்பால் தான் கொடுக்கணும், சக்கர தண்ணி கொடுக்க கூடாது. அப்படின்னா அந்த இனிப்புக்கு குழந்தை இயங்குமா இல்ல பாலுக்கு முதல்ல இயங்குமா? அதுக்கு நம்ம பக்தி கொடுக்கறத பொறுத்துதான்.
அதுதான் நல்ல ஒரு யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப கூட குழந்தைக்கு ஒரு குழந்தை கையில வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பக்கம் இனிப்பு இன்னொரு பக்கம் உணவும் காட்டுங்க, அது எது கேட்கும்? காரணம் அதுதான், அதனுடைய உற்பத்தி உடம்பு கூட இயக்க சக்தியை இனிப்பு தான் அதிகப்படுத்தும். அதனாலதான் இன்னைக்கு வரையும் ஆஸ்பத்திரியில உடம்பு முடியலன்னு போனா குளுக்கோஸ் சேர்த்த சொல்றாங்க. ஏன் அந்த குளுக்கோஸ் சேர்த்ததுக்கு பதிலா அவங்க கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலா நீங்க நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க, ஏன் எந்த மருத்துவரும் சொல்றது இல்ல? அப்ப உணவு இல்லாம எல்லாம் வந்துருமா? நம்ம அங்க போனா அவங்க நம்மள ஒரு ரிசர்ச் எலி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுதான் ஹாஸ்பிடல் போனோம். அந்த மாதிரி பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம படிக்கவே வைக்கிறாங்க. ஆமா ஆமா, உண்மை அதுதான். ஏன் அப்படின்னா நம்ம எங்க கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்த நம்ம விட்டுறோம். ஆமா ஆமா, ஏன்னா நம்ம பயந்து ஸ்கூல்ல இருந்து பயந்து பயந்து வந்ததுனால எங்கேயும் போய் கேள்வி கேட்கறது இல்ல. ஆமா, அதனால கேள்வி கேட்க வேண்டிய இடங்கள்ல கட்டாயம் கேள்வி கேட்கணும். சரி சரி, ஆமா அதுதான் விஷயம். நன்றிம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. அவர்களை தொடர்ந்து எம் லட்சுமி அம்மா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா விட்டு விட்டு கேக்குது கொஞ்சம். நான் நைட்ல திரிபலா சாப்பிடுறேன். சரிங்க ஐயா, சரிங்க. காலையில மதியம் என்ன ஏதாவது எடுத்துக்கணும்? என்ன எடுத்துக்கலாம்? அப்ப நீங்க நல்லா இருக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்துவதற்கான காரணம் இருந்தாதான் நீங்க அதை பயன்படுத்தணும். மூன்றோடைய கூட்டமைப்பு, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். அப்ப நைட்டுக்கு உங்களுக்கு கடுக்காய் தான் தேவை, நெல்லிக்காயும் தாண்டிக்காயும் தேவையில்லை, சரிங்களா? அதனாலதான் நெல்லிக்காய் அப்படிங்கிறது பகல் நேர உணவு, அது இரவு நேரம் நேரம் நெல்லிக்காய் சாப்பிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல. ஆமா, பகல் நேர உணவு நெல்லிக்காய். திரிபலாங்கிறது பகல் நேரம், அளவுக்கு அதிகமான உஷ்ணத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மாஸ்டரா இருக்கிறவங்க, இரும்பு பட்டையில வைக்கிறவங்க, இவங்க எல்லாம் பகல்ல திரிபலா சாப்பிடும் போது அவங்க உடம்புக்கு தேவையான நீர் சக்தி சேமிச்சு வைக்கும். உடம்பு வியக்கும் போது, யூரின் போகும்போது, இந்த மாதிரி கழிவுகள் வெளியேறும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியோடைய தன்மை திரிபலா. அது வந்து நைட்ல சாப்பிடக்கூடாது. அடுக்காய் அப்படின்னா அடுக்காய மட்டும்தான் நீங்க நைட்ல சாப்பிடணும். அதுதான் இங்க இதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப பகல்ல சாப்பிடலாம் அடுக்காய். பகல்ல திரிபலா வந்து காலையில மதியம் நீங்க சாப்பிடலாம், உணவுக்கு பின். சரி சரி. இரவு நேரங்கள்ல திரிபலா வேண்டாம், கடுக்காய் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா யுனானி, அதாவது அரபிய நாடுகள்ல கடுக்காய வந்து இரண்டாவது தெய்வமா பாக்குறாங்க. அரபிய நாடுகள்ல என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த நீர் அவங்களுக்கு அதிகம் பெரும்பாலும் கிடைக்காது. அப்ப உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெளியேற்றக்கூடிய கழிவு நீர்களை உடம்பு திருப்பி ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த கடுக்காயை சாப்பிடுவாங்க. நபிகள் நாயகம் வந்து கடுக்காயை வந்து கடுக்காயை விட சிறந்த உணவு எதுவுமே இல்லைங்கிறார் நபிகள் நாயகம். அவரு வந்து அதை உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் கடுக்காயின்னு தனியா சொல்லியிருக்கிறாங்க. ஏன் திரிபலன்னு சொல்லியிருக்கலாமே? அதனால வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம உணர்ந்தா மட்டும்தான் நமக்கு நாமே மருத்துவர் ஆக முடியும். அதுதான் இங்க விஷயம்.
வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? வந்து எங்க மதருக்கு 90 இயர்ஸ் ஆகுது, சுகர் இருக்கு. சரிங்க சரிங்க. இன்சுலின் எடுக்கறாங்க மார்னிங் மார்னிங். எப்படிங்க இன்சுலின் எடுக்கறாங்க மார்னிங் என்ன நைட் 6? சரிங்க. நினைக்கிறீங்க ஒருத்தருக்கு கண்ணாயிரம் பேர் வச்சிருக்காங்க, அவருக்கு 1000 கண்களா இருக்கு. அந்த மாதிரிதான் இத பொறுத்தளவு தமிழ்ல வந்து நீரழிவு நோய் அப்படின்னு பேரு. நீர் அழிவு அதாவது உடம்புக்குள்ள சுத்தி வரக்கூடிய நீர்ங்கிறது ரத்தம். நம்ம உடம்புல காத்தும் ரத்தமும் போகாத இடம் ஏதாவது இருக்கா? நீரழிவு நோய் அப்படின்றது பேர். எல்லார் வீடுகள்லயும் கட்டாயம் வீட்டுல தண்ணி குழாய் வச்சிருப்பீங்க, உப்பு தண்ணி நல்ல தண்ணின்னு பயன்படுத்துற மாதிரி. இந்த உப்பு தண்ணி குழாயில 5 வருஷம் 6 வருஷம் போக போக பாத்தீங்கன்னா அந்த உப்பு படிஞ்சிருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? அப்ப ஒரு 20 வருஷம் ஆச்சுன்னா அந்த பைப் ஃபுல்லா உப்பு அடைச்சிருக்கும், அதை வெட்டி தூக்கி போட்டு புதுசு கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம உடம்புல உழைப்பு இல்லாததுனாலையும், சூரிய ஒளி நம்ம உடம்பு படாத காரணத்தினாலையும், இந்த நரம்பு மண்டலங்கள்ல கொண்டு போகக்கூடிய அந்த சக்தியை அங்கங்க போட்டுட்டு போயிடும். இதனுடைய தாக்கம் தான் நீரழிவு நோய். அதுக்கு ஆங்கிலத்துல வச்ச பேரு சுகர் அப்படின்னு ஒரு பேரு. அப்ப இவங்க காலையிலயும் மாலையிலயும் சூரிய ஒளியில ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தாங்க அப்படின்னா நமக்கு தேவையான வைட்டமின் டி அந்த சக்தியை முழுக்க முழுக்க நம்ம உடம்பு கிரகிக்கும். அதுக்காகதான் ஆரம்ப காலங்கள்ல நம்ம வீடுகள்ல சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அப்ப நமக்கு நாமே மருத்துவராங்க இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த உடம்புல இருக்கக்கூடிய சூடு, நெத்தில கை வச்சு பார்த்தாலும் சரி, கையில கை வச்சு பார்த்தாலும் சரி, கால் பாதத்துல கை வச்சு பார்த்தாலும் சரி, இந்த மூணு சூடும் சமமா இருக்கணும். ஆனா நீங்க உங்களுக்கு கை வச்சு பாருங்க, நெத்தி கையி காலு மூணுமே சூடு சமமா இருக்கா? தெரியல, சமமா தான் இருக்கமா? அதுதான் விஷயம். ஒரு அடிப்படை விஷயமே இருக்க மாதிரி இருக்கு. அப்ப நம்ம உடம்புல நம்ம கவனம் செலுத்தல. நம்ம உடம்புல நம்ம சரியான கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்மளே நிறைய விஷயங்களை மாத்தி செஞ்சுக்கலாம். இதுதான் விஷயம், சரிங்களா? கவனம், நம்ம உடம்பு மேல நம்ம கவனம் செய்யணும். நம்ம உடம்பு அப்படிங்கிறது பூ மாதிரி, அது ஊசி குத்தினாலும் வலிக்கும், முள்ளு குத்தினாலும் வலிக்கும். அத எந்த அளவுக்கு நம்ம பக்குவமா ஹேண்டில் பண்றோமோ நம்மளுடைய வாழ்வாதாரம் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நீங்க இப்ப சொன்னதுல எனக்கு ஒரு கேள்வி ஐயா, அந்த எண்ணெய் குளியல் எப்படி ப்ராப்பரா பண்ணணும்னு ஒரு முறை சொல்லுங்க ஐயா. ஐயா, நம்மளுடைய கலாச்சார கணக்கு விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 5 மணிக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் தேய்க்கணும். இது முதல் விஷயம். இதுல இரண்டாவது விஷயம், அவங்க செய்யக்கூடிய அவங்க இருக்கக்கூடிய காலநிலைக்கு ஏற்ப நல்லெண்ணெயா விளக்கெண்ணெயா நெய்யா அப்படிங்கறத யோசிக்கணும். அந்த காலங்கள்ல நெய் தான் அரசர்கள் பயன்படுத்துவாங்க. ஓகே ஓகே. நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணையோ பயன்படுத்த மாட்டாரு அரசர். ஏன் அப்படின்னா, அவங்க போர் யுத்திகளை அளவுக்கு அதிகமா தான் உடம்புல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த போர் யுத்தியின் காரணமா அவங்க நெய் தான் தேய்ச்சி குடிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மூட்டுகள் பிளெக்சிபிள். இன்னைக்கு முழங்கால் வலி வருதுன்னு சொல்லக்கூடியது
எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த எலும்புகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு திரவம் வந்து நீர்த்து போறதுதான் காரணம். சக்தி பற்றாக்குறை, அது அப்படியே நீர்த்து போயிடும். அப்ப ஆரம்ப காலங்கள்ல அதுதான் செய்வாங்க. அப்ப இந்த மூணு எண்ணெய் அவங்களுடைய உடலுக்கு தக்க, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய செயல்பாடுகள் தகுந்த மாதிரி அதை மாத்தி பயன்படுத்துவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜராஜ சோழன் சொல்லக்கூடிய அந்த பேரரசர் போர் பயிற்சி செய்யும் போது 2 லிட்டர் நல்லெண்ணெய் குடிப்பாராம். 2 லிட்டர் நல்லெண்ணெய குடிச்சிட்டு அந்த 2 லிட்டர் நல்லெண்ணையும் வேர்வை மூலமா வெளியெடுத்துருவாரு. அப்ப அவருடைய போர் பயிற்சிக்கு அந்த நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு அவருக்கு பயன்பட்டிருக்கும். அப்ப அவருடைய பயிற்சியோட குணாதிசயம் என்ன? அப்ப அந்த எண்ணெய் தான் உடம்புக்குள்ள செலுத்தும் போது அந்த நாடின் நரம்புகள், அவருடைய ஆக்ரோஷம், அவருடைய வால் மட்டும் கிட்டத்தட்ட 12 கிலோவோ 13 கிலோவோ கணக்கு சொல்றாங்க. அப்ப அந்த வெயிட் ஏன் சூக்கி சுத்த முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த வழிமுறைகள் தான். எனக்கு இந்த இப்ப ஐயாவுக்கு சொன்ன மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா தலையில கை வச்சா கொதிக்கும், கருத்துல கை வச்சா நார்மலா இருக்கும், கால கை வச்சோம்னா ஜில்லுன்னு இருக்கும். இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு நல்லெண்ணெய் ஓகே. இப்படி இருக்க ஒரு இதுல சில பேருக்கு ஒரு நாள் 3 நேரம் உணவு எடுக்கிறவங்களுக்கு 1 நாளைக்கு 2 நேரம் திடக்கழிவு வெளியேறணும். ஒரு தடவைதான் எனக்கு வெளியே போகுது அப்படிங்கிறவங்க, தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க காலத்துக்கு கீழே மட்டும்தான் எண்ணெய பயன்படுத்தணும், தலைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தலைவலி பிரச்சனை இருக்கு. அப்ப அவங்க கழுத்துக்கு கீழே விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம். ஏன்னா குளிர்ச்சியான இடத்த சூடாக்கணும், சூடாக்குற இடத்த குளிர்ச்சி பண்ணணும். தலைக்கு விளக்கெண்ணெய், கழுத்துக்கு கீழே நல்லெண்ணெய். ஆஹா, அவங்க தலைக்கு எண்ணெயே தேய்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தலைவலி பிரச்சனை இருக்கு, இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, போன தடவை நம்ம பேசணும் அது சம்பந்தமா. நிறைய பேர் அததான் சொன்னாங்க, ஐயா தலைவலிக்குது, மூக்கு அடுக்கு தும்மல் வருது, சின்ன ரச, இவங்க எல்லாம் தலைக்கு என்ன தேய்க்க வேண்டாம், கழுத்துக்கு கீழே மட்டும் விளக்கெண்ணெய் தேய்க்கலாம். இவங்க 20 நிமிஷத்துக்கு மேல இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சூடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்கணும். ஒரு உணவு கொதிக்கும் போது கொதிக்க வச்சுதான் நம்ம சாப்பிட போறோம், ஆனா கொதிக்கும் போது நம்மளால சாப்பிட முடியுமா? அது சூடு குறைய குறையதான் நம்ம உணவு சாப்பிடுற மாதிரி அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமா தணிக்கணும். அதனால மருத்துவம் அப்படிங்கிறது உணவு மட்டும்தான் எல்லாத்துக்குமே பொது, அந்த உணவு தான் பொது. அதுலயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மத சொன்ன மாதிரிதான் 1000 பேரும் 1000 மாதிரி ஒரே மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு தக்க அவங்க உடம்புக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அதை மாத்தி நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. காலையில இது பொதுவா வந்து நல்லெண்ணெய் நம்ம பயன்படுத்துறோம், காலையில 5 மணிக்கு தேய்க்கணும். எவ்வளவு நேரம் விடலாம்? சூரிய ஒளியில் இருக்கணும் 20 நிமிஷம். குளிச்சதுக்கு அப்புறம் இருந்தாங்கன்னா அந்த உடம்பு பூ மாதிரி அழகா பூத்துரும். 5 மணிக்கு தேய்ச்சு 5:30 வரையும் உட்காந்துட்டு 6 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க சூரிய ஒளியம்ல 6 மணில இருந்து 7 மணி வரையும் நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த சக்தியும் அந்த உடம்பு உரிய ஆரம்பிக்கும். அந்த மெய் சிலிர்க்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. மெய் அப்படிங்கிறது இந்த உடல், சிலிர்ப்பு அப்படிங்கிறது அந்த உடம்பு மேல இருக்க முடி. அப்ப 5 மணிக்கு நம்ம உடலும் சரி நம்ம இடமும் சரி குளிர்ச்சியா இருக்கும். அந்த குளிர்ச்சி நேரத்துல நம்ம குளிர்ச்சி பண்ணும் போது சூரியன் வெளியே வரும்போது அந்த அந்த சூட உடல் அப்படியே வாங்கிக்கும். ஏன்னா சூரிய ஒளி அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனாலதான் காய்கறி பழங்கள் நம்ம சாப்பிடுறோம். அதுக்கு இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம அந்த சூரியன்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இது எண்ணெய் தேய்ச்சிட்டு சூரியன்ல நிக்கணும்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஐயா, அது கருத்து? அது அவங்களுடைய உடலுக்கு ஏற்ப. சில பேருக்கு இந்த அரிப்பு தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும்.
அவங்க எல்லாம் வேப்பெண்ணெய் தேய்ச்சிட்டு வெயில நிக்கிறது சிறப்பான விஷயம். அந்த தன்மை, உடலுடைய தன்மை. அதாவது ஒரு செப்பல் தன் காலுக்கு என்ன அளவு தேவையோ அந்த செப்பல் நம்ம போய் வாங்குற மாதிரி, உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கறத அந்த இடத்துக்கு மாத்தி செய்யக்கூடிய விஷயங்கள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றி. பாப்பா அடுத்தவங்க போலாம். கோவிந்தராஜன் ஐயா பேசிட்டாரா? ஆ பேசிட்டாங்க, இப்பதான் அவங்க பேசினாங்க. லக்ஷ்மி அம்மா அவர்கள், நண்பர்களே 8 வரைக்கும் தொடரலாம். ஐயா 2 மணி நேரமா பேசிட்டு இருக்காங்க, அப்புறம் ஏதாவது ஐயா பாடுனா நீங்க போன்ல கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி அம்மா அவர்கள், ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்க வரைய கேட்டது, மிக சிறப்பாக இருந்தது. நன்றிமா. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா, இப்ப வள்ளலார் வந்து சுடு தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு, அந்த ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப மத நாயால காலையில இருந்துச்சுன்னா பச்சை தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பச்சை தண்ணிங்கிறாங்க, ஆனா வள்ளலார் சொல்லியிருக்கிறது வந்து சுடு தண்ணி தான் குடிக்க சொல்லியிருக்கிறாரு. அது எப்படிங்க? அவரு அவரு இருந்தது சன்மார்க்கம், அதாவது துறவி நிலை. சரிங்க ஐயா. அதனால அவரு அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றவங்களுக்கு சரியாக இருக்கும். சரி அடிப்படை விஷயம் தான். சில பேர் பாத்தீங்கன்னா தயிர் சாதத்தை தவிர வேற எதுவுமே உணவாவே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தயிர் சாதமும். இப்ப அவங்க கிட்ட போய் நீங்க நான்வெஜ் சாப்பிடணும் சொன்னா ஏத்துக்குவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த தொழில் அதை வச்சுதான் நம்மளுடைய அடிப்படை விவரங்களை விவரிச்சிருக்கிறாங்க. இப்ப அவரு வள்ளலாறு இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வழி மார்க்கத்துக்குள்ள வர்றவங்க அப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஓ சரிங்க. இப்ப நார்மலா நம்ம எல்லாம் வந்து இதுதான் குடிக்கலாம், நம்மளுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்திக்க வேண்டியதாம்மா. சரிங்களா? அதனால ஒருத்தர் சொல்லிருக்க இல்ல, விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய தொடர்ச்சி முழுசா நம்ம படிக்கணும். அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னாரு அப்படின்ற விளக்கம் அதுலயே திருப்பாதிக்கு கொடுத்திருப்பாரு. அது வந்து ஆமா, அது பாதி அளவு ஆக்கி அந்த தண்ணீரை குடிக்கும்போது அதே நிறைய சத்து இருக்குது. ஆனா இப்ப நம்ம பச்சை தண்ணியா எடுத்துக்கும் போது வந்து அதுல ஒரு இது நச்சு இருக்குன்னு அந்த மாதிரி சொல்றாங்க ஐயா. அப்படிதான் சொன்னாங்க, இந்த வீடியோலயும் சொல்லியிருக்காங்க. நான் வள்ளலாருக்கு ப்ரோக்ராம் அட்டன் போகும்போது அவங்க அந்த பாதியா ஒரு ஒரு 5 டம்ளர் வைக்கிறேன்னா அதுல 2 டம்ளர் 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் ஆக்கி அதே ஒரு மருந்தாக பயன்படும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயா. அதனாலதான் எனக்கு ஒரு டவுட்டு, பச்சை தண்ணியா சுடுதணுமா? முதல்ல பச்சை தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்சம் வார்ம் பண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன். அப்படி குடிக்கலாமா? வார்ம் வாட்டர் தாராளமா குடிக்கலாம். ஆமாங்க ஐயா, ரொம்ப நன்றி. வள்ளலாரே பாத்தீங்க அப்படின்னா மூலிகையும் மூலிகை சார்ந்த நலமும் சொல்லி ஒரு புக் எழுதி இருக்கிறாரு. நிறைய இருக்குங்கய்யா. ஆமா, அப்ப அவரு அந்த இடத்துல பகுத்தாய்வு பண்ணி இருக்கிறாரு யாருக்கு என்ன தேவை அப்படிங்கற ஒரு விஷயம். ஓ சரிங்க. இப்ப நீங்க சராசரியா எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? 3 ஐயா. சரி, இதுவே கடலோர பகுதிகளில் கடலுக்கு போயிட்டு வரவங்க அந்த 3 இட்லி சாப்பிட்ட தாக்குமா? அதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும்ங்கறீங்க. அதுதான் உண்மை. அதுதான் நம்ம உடம்பை நம்மளே ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு என்ன ஒத்துப்போ எது கரெக்ட் நம்மளே ஆராய்ச்சி பண்ணி நம்ம சாப்பிடணும் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஆமா, இப்ப இதுதான் உடல் மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்மா. சரிங்க. ஊட்டில இருக்கவங்க போய் பச்சை தண்ணி குடின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அங்க அவங்க சுடுதண்ணி தான் குடிச்சாகணும்.
இதுதாம்மா, இடம் இடம் மாறும். இதே நீங்களே ஊட்டிக்கு போனீங்கன்னா பச்சை தண்ணி குடிக்க முடியுமா உங்களால? குடிக்க முடியாது, கொஞ்ச நாள் வாமாதான். அதுதான்மா விஷயம், அவங்களுடைய உடலுக்கு என்ன தேவை உடல் மொழி புரிஞ்சு செஞ்சாங்கன்னா சிறப்பான விஷயம். இப்ப அம்மாவுக்கு எத்தனை குழந்தைகள்மா? ரெண்டு, ரெண்டு பெண் குழந்தைங்க. சரிம்மா, இப்ப நீங்க மாசம் அதாவது குழந்தை பேருவா இருக்கும் போது நீங்க அதிகமா விரும்பி சாப்பிட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதிகமா சாப்பிட்டது ஐயா வந்து நல்ல கொஞ்சம் புளிப்பான சுவைகள் சாப்பிட்டீங்க. அந்த புளிப்பான சுவையில மாங்காய் அதிகமா எடுத்துக்கிட்டீங்களா இல்ல புளி நம்ம ரசத்துக்கு பயன்படுத்தக்கூடிய புளி அதிகமா எடுத்துக்கிட்டீங்களா? மாங்காய் இந்த மாதிரி ஆரஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா? இதுதான்மா காரணம், இதுதான் உடல் மொழி. உங்க உடம்புக்கு உங்க மூளைக்கு அதுக்கே தெரியும் இந்த புளிப்பு தான் நம்ம எடுத்துக்கிட்டாதான் நமக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம உணர்வுகள் அதை தேடுது. இதுதான்மா உடல் மொழி. நீங்க எந்த ஊர்லமா இருக்கீங்க? ஆமா, நான் மாசத்துக்கு ஒரு தடவை சபரிபாளையத்துல கணபதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இங்க கோயம்புத்தூர்ல இல்லையா? ஆமா, கோயம்புத்தூர்ல சபரிபாளையம். வருவீங்க? ஆமா. சரிங்க, எங்களுக்கு ஒரு உங்க நம்பர் கொடுக்க முடியுங்களா ஐயா? ஐயா சொல்லுவாங்க இல்லனா அந்த இதுல வச்சிருவாங்க நினைக்கிறேன். ஐயா சாட்ல ஐயா வச்சிருவாங்க. வாழ்க வளமுடன். நம்பர் ஐயா? மருத்துவம் சார்ந்த பேசின எல்லாருடைய போன் நம்பரையும் ஒரு 20 பேரோட போன் நம்பர் எல்லா குரூப்புக்கும் டைப் பண்ணி நான் அனுப்பிச்சிட்டேன். இவங்க ஐயாவோடது இருக்குல்லங்க ஐயா? ஐயாவோட ஜெய கணேசன் ஐயான் முதல்லயே இருக்கு மருத்துவர்ல. நன்றி. நீங்களும் அன்பு குடும்பம் அருள் பேராட்டல் கருணையினால் உடல் நலம் நீள ஆயுள் இறை செல்வம் உயர்த்தவும் மீஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா, 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 நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக தேவிகா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அவர்களை தொடர்ந்து வெங்கடையா அவர்கள். வாழ்க வளமுடன். வளமுடன். தேவிகா பேசுறேன் சார், கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுமா சார். நான் எது சாப்பிட்டாலும் நெஞ்சு புள்ளில இருந்து நான் தொண்டை வரையிலும் எரியுது. ஓகே, என்ன சாப்பிட்டீங்க இந்த மூணு நாள்? உங்களுடைய உணவு என்ன? சாம்பார் சாதம். ஓகே ஓகே, சரி. நல்ல இட்லி, தக்காளி வெங்காயம் போட்டு சட்னி.
ஓகே இந்த இட்லி மாவு கிட்டத்தட்ட விரதம் வேற. சரி இந்த இட்லி மாவு நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பாத்துவீங்க? இப்ப நோய் வந்துச்சா இல்ல நோய் நீங்க சொல்லுங்க நோய் தேடி வந்துச்சா இல்ல தேடி நீங்க போனீங்களா? தெரியல அது எப்படிமா மூணு நாள் இட்லி பழசை சாப்பிடுறீங்க? இட்லி பழசம் இல்ல மாவை பொருள் வச்சு எடுத்து ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க அதை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிறீங்க, நீங்க இன்னும் அழகா அப்படிங்களா? சரியா. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி சார், சொல்லுங்கம்மா. தண்ணி வந்து உடலுக்கு தண்ணி தேவைன்னா அதே தாகம் எடுக்கும், அப்ப நீங்க குடிச்சா போதும் அப்படின்னு அஞ்சல் குடிச்சா கிட்னிக்கு ரொம்ப வேலை குடுக்கறீங்க அப்படிங்கிறாங்க இங்க. எது ரைட்? ஓகே, ரெண்டுமே தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம உங்களுடைய உணவு முறை, நீங்க ஒரு இட்லி சமைக்கிறீங்கன்னு, அந்த இட்லியில ஒரு 100 ml சாம்பார் ஊத்திட்டு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த சாம்பார் சாம்பார் ஊறிடும். சரி, அப்புறம் திருப்பி ஒரு 100 ml ஊத்துறீங்க, அப்பயும் அது ஊறிடும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப ஒரு விஷயம் சொல்வது யார் வேணாலும் சொல்லலாம், நான் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், ஆனா சொல்றதெல்லாம் போய், ஆனா நீங்க அதை செஞ்சு பார்த்தாதான் அதோட உண்மை தெரியும். ஒரு அதுதான் சொல்லணும், ஒரு இட்லி நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு 200 ml பிடிக்கிற சாம்பார் பிடிக்கிற அளவுக்கு ஒரு இட்லி வச்சு அந்த சாம்பார் ஊத்திட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க, கொஞ்சம் கூட அந்த சாம்பார் இருக்காது. அந்த மேல இருக்க காய்கறி பருப்பு வெங்காயம் மட்டும்தான் மேல நிக்கும், எல்லாமே இட்லி வாங்க. அப்ப ஒரு இட்லி சர்வசாதாரணமா 200 ml தண்ணி சாம்பார் தண்ணி சேர்த்த உரியுது அப்படின்னா நீங்க எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? 3 இட்லி. அப்ப 3 இட்லிக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்? பெருசா இருந்தா 3 இட்லி, சின்ன இட்லியா இருந்தா 4 இட்லி. சரி, 3 இட்லிக்கு நம்ம வச்சுக்கோம் பெருசா இருந்தா. அப்ப அந்த 3 இட்லிக்கு எவ்வளவு சாம்பார் தேவைப்படும்? 2-3-4 கரண்டி ஊத்துவோம் சார். சாம்பார் ஊத்துவீங்களோ 3 இட்லில சாம்பார் ஃபுல்லா ஊத்திடுங்க. அத அரை மணி நேரம் கழிச்சு அந்த சாம்பார் அப்படியே இருக்கா உங்களால சாப்பிட முடியுதான்னு எனக்கு சொல்லுங்க. உண்மையை தீர விசாரிப்பது மெய். அப்ப இந்த புளிச்ச ஏப்பத்துக்கு இந்த பழைய மாவு சாப்பிடாம நிறுத்தினா சரியாயிடும். சரியா, நீ நிப்பாட்டி பாத்துட்டு சொல்லுங்க. வருது சார், அதுதான் உங்களுக்கு நீங்களே வருது. மேல தொண்டை முழுங்க வேண்டியது. அதாவதுமா என் தந்தையார் வந்து சாப்பிடும் போது பாத்தீங்க அப்படின்னா இட்லி மேல நல்லெண்ணையோ நெய்யோ ஊத்தி சாப்பிடுவார். நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, நம்ம எல்லாம் எங்க யாரும் நான் பார்த்தது இல்ல. என் தந்தை வந்து அப்படிதான் சாப்பிடுவார். சாப்பாடு இட்லி சூடா இருக்கு அப்படின்னா அது மேல நல்லெண்ணையோ நெய்யோ ஊத்திடுவார். அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு அவர் பயன்படுத்துறாரா இல்ல இவர் இப்படி சாப்பிட்டாதான் பிடிக்குமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. அப்ப நீங்க என்னைய கேள்வி கேட்ட மாதிரி என் தகப்பனார் நான் அந்த கேள்வி கேட்கும் போதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பதில எனக்கு சொன்னார். உண்மையாங்கிறது தெரியும். இத நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்களே மருத்துவராக முடியும். நம்மளுடைய கலாச்சாரத்துல
சாப்பாடுதான் பழைய சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிருக்கிறாங்க. இட்லி மாவு பழசு சாப்பிடணும்னு சொல்லல. இட்லி மாவுக்கு சில பேர் சாம்பார் ரசமே உள்ள வச்சு சாப்பிடுறாங்க. இப்ப மத்தவங்கள பத்தி உங்களுக்கு அக்கறையா, உங்க மேல உங்களுக்கு அக்கறையா? ஏங்கம்மா, ஹலோ அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் போனீங்க. ஓகே. அடுத்ததாக குமார் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வணக்கம். ஹலோ சார். சார் வணக்கம் சார், நான் செந்தில்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்கய்யா. இது அருமையா இருந்துச்சு சார், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பண்ணீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை சார், எனக்கு வந்து சுகர்லாம் இல்லை, இந்த பிளட்ல அலர்ஜி கவுண்ட் இருக்குங்கிறாங்க சார். அது என்ன சார் அது பண்றது? ஏன்னா மற்றபடி எனக்கு இந்த அலர்ஜி மாதிரி அரிக்கிறதுலாம் எதுவுமே இல்லை. தடுப்பு தடுப்பா வருது, அரை மணி நேரத்தை சரியா போயிருது. உணவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை உங்க உணவுல இல்ல. ஓகே சார், ஓகே சார். இது உணவுல ஏற்படக்கூடிய விஷயம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் பிசினஸ்ல இருக்கேன் சார், ஏஜென்சிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெளியூர் சுத்தம், வெளியூர் போயிட்டு வர்றதுங்க. இல்ல இதுல அதிகம் ஏசி பயன்படுத்துறது அதிகமா? இல்ல அது இப்ப ஒரு வருஷமா குறைச்சிட்டேன் சார். ஏசியில தான் இருந்தேன் கம்ப்ளீட்டா, அதை ஒரு வருஷமா அதை வந்து குறைச்சிட்டேன் கம்ப்ளீட்டா. கொஞ்சம் காத்தோட்டமா தான் இப்ப படுக்கிறேன், அந்த மாதிரிதான் இருக்கிறேன் இப்போ. அப்ப இதுதான் இங்க விஷயம். இந்த நோய் வருவதற்கு காரணம் நீங்க தான். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சுவாசம் ஒரு கேரி பேக்ல தலையை கட்டிட்டு எவ்வளவு நேரம் சுவாசிக்க முடியுமோ அந்த மாதிரிதான் ஏசியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா அதை உணர்ந்துட்டேன் சார், கண்டிப்பா. இப்ப அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். சரிங்க சார், சரிங்க சார். அதை சரி பண்றதுக்காகத்தான் நம்ம இதுல வந்து ஆவி பிடிக்கிறதுன்னு ஒரு முறை இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வெப்பமான காத்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது உள்ள இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நொச்சியல, வேப்பந்தல, எலுமிச்சம்பழம், உப்பு இதெல்லாம் போட்டு ஆவி பிடிப்பாங்க. வெத்தலை சார். அப்ப இதெல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகே சார். அந்த ஆவிங்கிறது காத்து பிளஸ் நீர், சூடு. இந்த மூணு சேரும் போது உள்ள இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கான வழிமுறைகள் பார்க்கும். சரிங்க சார், சரிங்க சார். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சத்து பிரிக்கிறதுக்கு கண்டிப்பா சுமார் 24 மணி நேரம் முழுசா எடுத்துக்கும். சரிங்க சார். அப்ப நீங்க செஞ்ச ஒரு வருஷத்தோ எத்தனை வருஷமா நீங்க செஞ்சீங்கன்னு தெரியல, ஆனா ஒரு வருஷமா தான் நிப்பாட்டி இருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா சார், ஒரு இப்போ ஒரு 10-15 வருஷமா நம்ம அந்த ஏசில இருந்தேன். அப்புறம் இப்ப 1 இயரா வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்கமி மித்ரே சிவா அவர் கிளாஸ் போனதுல அவர் மெயினா அந்த ஏசியும் அந்த காற்றோட்டமா படுக்கிறத சொன்னதுல இருந்து அதை கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டேன். ஐயா நம்ம வந்து இப்பயும் சொல்றது ஒரே விஷயம் தான், நம்ம இருக்கிறது சொர்க்க பூமி. சரிங்க சார், சரிங்க சார். அரேபிய கண்ட்ரிகள்ல பாலைவனத்துல தட்டுலதான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தண்ணியும் உணவும் இறைவனா பாக்குறாங்க. ஆனா நம்ம சாப்பாடு என்ன பண்றோம், கொண்டு போய் குப்பையில கொட்டுறோம். குப்பையிலதான். அவங்க செய்யாததுக்கும் நம்ம செய்யறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஏன் அப்படின்னா, நம்ம கொட்டக்கூடிய குப்பையிலயும் உயிர்கள் இருக்கு. கண்டிப்பா சார். எறும்பு அந்த மாதிரி ஏகப்பட்ட கரையான் உட்பட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா சார். அதுக்கு வந்து நம்ம உணவை பங்களிப்பு பண்றோம். கண்டிப்பா சார். இன்னைக்கு நம்ம போட்டது நாளைக்கு அது உரமாக மாறி அதுல இருந்து திருப்பி நம்ம சத்து கிடைக்கும். சரிங்க சார். இது சொர்க்க பூமி. ஆனா பாலைவனத்துல அப்படி கிடைக்குமா? கிடைக்காது. பாலைவனத்துல எறும்புகள் இருக்கா? இருக்காது.
அப்ப நம்மளுடைய விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்க சரி பண்ணிக்க நமக்கான மாற்றங்களை கிடைக்கும். சரிங்க சார். அப்ப நான் வந்து இந்த உணவுல கசப்பும் அந்த ஆவி பிடிச்சு பாக்கலுமா சார் நீங்க சொன்ன மாதிரி? ஆமா, இதெல்லாம் வந்து வழிமுறைகள். உங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கான அடுத்த லெவலுக்கு நம்ம போய்தான் ஆகணும். சரிங்க சார், சரிங்க சார். இதெல்லாம் முதற்கண், அதாவது எடுத்த உடனே கிடைக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகே சார், ஓகே. போர்க்கால அடிப்படைகள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிறது, இது நம்ம ரெகுலரா செஞ்சா மட்டும்தான் இதுக்கான மாற்று வழிகள் கிடைக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இதனோட தொடர்ச்சி என்ன தச்சு குளிக்கிறது உட்பட. தீபாவளிக்கு மட்டும் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய விட நீங்க வேப்பெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சரியா இருக்கும். மதனையா கேட்டாருல்ல, மாற்றம் தகுந்த மாதிரி இப்ப நீங்க வேப்பெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் தாராளமா. சரிங்க சார், நான் ட்ரை பண்றேன் சார். ஏன் அப்படின்னா உள்ளயும் வேணும் வெளியும் வேணும். உலகத்திலேயே வேப்ப மருந்து, வேப்ப வேம்புக்கு மிஞ்சின மருந்து எங்கேயுமே இல்ல. ஹலோ, அடுத்து யாருமா? அடுத்ததாக உமாதேவி உதயகுமார். வாழ்க வளமுடனம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க உரை ரொம்ப அருமையான உரை சார். நன்றிமா. ஐயா, நான் இந்த மன அழுத்தத்துக்கும் மன ட்ரெஷுக்கும் கொஞ்சம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன் ஐயா. சரிங்கம்மா. அதுக்கு அதை மாத்தி உணவு வகையில ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நான் நம்ம மாத்திக்கிறேன், ஆனா இப்ப யோகா இந்த இது அகத்தவம் அகத்தா இதெல்லாம் ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு 10% 2.5 இது 25 ஒரு 0.5 அப்படி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா ஒரு மாசமா. முழுமையா வாங்க அப்படின்னாங்கய்யா. அதுக்கு மாற்றம் இருந்துச்சுன்னா நான் அதை கடைபிடிச்சிட்டு இதை விட்டுறலாம்னு இருக்கேன். கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு பயம், தொட்டதுக்கெல்லாம் பயம், எதை கண்டாலும் பயம், எதை செஞ்சாலும் பயம், அப்படித்தானே? கரும்பு ஜூஸ் கொஞ்சம் குடிங்கம்மா. கரும்பு ஜூஸ், ஐஸ் போடாம இஞ்சி எலுமிச்சம்பழம் போடலாம். அது டெய்லி ஒரு நேரம் கரும்பு ஜூஸ் கொஞ்சம் குடிங்க சரிங்களா? பொறுமையா குடிக்கணும். நீங்க டீ காபி நிறைய குடிப்பீங்களா? இப்ப கொஞ்சம் விட்டுட்டேன். எப்பயாவது தலைவலி அந்த மாதிரி இந்த கிளைமேட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு நிப்பாட்டிட்டீங்கனால நீங்க சீக்கிரம் தான் சரியாயிடுவீங்க. சுக்குமல்லி காப்பி, வரட்டி, வரக்காப்பி அந்த மாதிரி குடிங்க. நம்மளுடைய இந்தியாவுல வந்து பால் தான் மிக புனிதமான ஒரு விஷயம் சரிங்களா? அந்த பாலுடைய புனிதத்தன்மையை நம்ம மாத்தும் போது
நான் அந்த யார் யாரெல்லாம் மாத்துறாங்களோ அவங்களுடைய உடலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். அதனால அந்த பானுடைய புனிதத்தன்மை அப்படியே வேணும்ன்றதுனாலதான் இனிப்பு மட்டும் நம்ம சேர்க்கிறோம். அந்த பாலோட புனிதத்தன்மைய நம்ம அங்க மாத்தும் போது எல்லாமே உங்களுக்கு அங்க தலைகளாக மாறிடுங்களா. அதனால இந்த முதல் சொன்ன மாதிரிதான் நீங்க இட்லி மாவு நீங்க எத்தனை நாளைக்கு வச்சு ஒரு தடவை இட்லி மாவு செய்வீங்க உங்களுக்கு நீங்களே மருத்துவரா மாறணும் அப்படின்னா முத பழசெல்லாம் சாப்பிடறத நிப்பாட்டுங்க சரிங்களா. நமக்கு அதுதான் சொல்றேனே எதுக்கு அந்த பழத்தை நீங்க சாப்பிடுறீங்க யூஸ் பண்ண கூடாதையா ஃப்ரிட்ஜ்ல பால் தயிர் அது கூட யூஸ் பண்ணி சாப்பிட கூடாதையா. அம்மா அளவு மிஞ்சினால அமிர்தம் நஞ்சுன்னு ஒரு வாசகம் நமக்கு உண்டு. நல்லா யோசித்து பாருங்க நம்ம குழந்தைய நீங்க ஒரு தாய் ஒரு தாய் வந்து தன் குழந்தைய எப்படி பாத்து பாத்து வளர்க்கறீங்க. அப்ப அந்தளுடைய செயல்பாடு நீங்க ஏன் அதுக்கப்புறம் கொண்டு வரல இப்பயும் நம்ம உணவுகள்ல பழசு அப்படின்னா பழைய சாதம் மட்டும்தான் அதுவும் ஒரு நைட்டுக்கு மட்டும்தான் மறுநாள் காலையில சாப்பிடுவாங்க. அதனுடைய டைம் டிராவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட 12 மணி நேரம் கணக்கே 12-18 மணி நேரம் தான் கணக்கே. சரிங்கய்யா ஓகேயா. ஆனா நீங்க அரைச்ச மாவுக்கு கிட்டத்தட்ட 72 மணி நேரம் கணக்கு சொல்றீங்க. ஆமாயா இல்ல உண்மைதாயா நாலு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படிதான் ஐயா பண்றோம். அதாவதுமா நம்ம காசு காசு கொடுத்து வாங்கக்கூடிய எந்த பொருளாவது பழசா இருந்தா நம்ம ஏத்துக்குவோமா. தெரியும் ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு மேல அந்த சிக்கனோ மட்டனோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா அது உடம்புக்கு ஆகாது ஃபுட் பாய்சன் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கும். அப்ப நீங்க 4 நாளா வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட நோயுடைய தாக்கம் எந்த அளவுக்கு நீங்க உற்பத்தி பண்ணிருக்கீங்க. நிறைவு பண்ணிக்கலாமாங்க. இன்னும் 4 பேர் இருக்காங்களே நீங்க என்ன சொல்றீங்க செஞ்சுக்கிறேன். இன்னொரு 10 பேர் பக்கம் இருக்காங்க. மணி 8:30 8:30 மணிக்கு எங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு. சரி உங்களுக்கு எது சரிபடுதோ சொல்லுங்க செய்யறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. நண்பர்களே ஐயாவோட போன் நம்பர் கொடுத்துருக்குறோம். தயவு கூர்ந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஐயாவுக்கு நீங்க போன்ல தொடர்பு கொள்ளுங்க. இப்போ அடுத்த நிகழ்ச்சி 8:30 இருக்கிற காரணத்தினால நாம இன்றைய நிகழ்வை இதோடு நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. 8:30 மணிக்கு தற்சார்பு பேச்சில் எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். ஐயா மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. ஏன்னா இப்ப பலரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொந்தரவு சொன்னாங்க. ஆனா அதுல அடிப்படை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா 4 நாள் 5 நாளைக்கு கம்மியா இட்லி தோசமாவும் வைக்கல. இப்ப இதுதான் அங்க ஒவ்வொரு உடலுக்கான மாற்றம். நீங்க அதை கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல உண்மை உண்மைங்க. நாமளும் பல வருஷமா அதை பேசிட்டே இருக்கிறோம். நீங்க நீங்க இந்த மாதிரி நேரடியா ஒரு கிடுக்கு புடி பிடிச்ச மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா தான் மாற்றம் வரும் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து நான் ஒரு ஜூம்ல பேசுறது இல்ல ஒரு 2.5-3 வருஷமா அது பேசிட்டே இருக்கிறோம். இதை தவறுங்க மாவை நிறுத்துங்க அதுதான் பல நோய்க்கு காரணம்னு இன்னைக்குதான் அவங்களுக்கு வந்து ஆணி அடிச்ச மாதிரி புரிஞ்சுக்கிட்டு. ஏன் அப்படின்னா எல்லாரும் நோய்க்கான மாற்று விஷயங்களை தான் தொடர்றாங்க. ஆனா நோய் ஏன் வந்ததுன்னு யாரும் உணர்றதே இல்லை. நோய் வரல அப்படின்னாலே நோய்க்கு இதுக்கான மாற்று வழிகள் எதுக்கு தேடணும். அப்ப ஒரு இட்லிக்கு வந்து சராசரியா 200 ml சாம்பார் குடிக்குது அப்படின்னா அப்ப ஒவ்வொரு உணவும் அந்த மாதிரி தானே இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு தனியா ஒவ்வொரு அதுலயும் அந்த அஞ்சரை பெட்டி மாதிரி
அடுக்குகள் கொடுத்துருவாங்க, சாம்பாருக்கு ஒரு டப்பா, ரசத்துக்கு ஒரு டப்பா, மோருக்கு ஒரு டப்பா, காய்க்கு ஒரு டப்பா அப்படின்னு. அதுவரையும் அப்படி கிடையாது அல்லவா? ஏன்னா அந்த காலத்துல கஞ்சி தான் கொண்டு போவாங்க, பழைய சாப்பாடு ஊத்திக்கிட்டு அதுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போவாங்க, தண்ணி ஊத்தி தான் சாப்பாடு கொண்டு போவாங்க. சீக்கிரம் செரிக்கணும், வேலைக்கு வந்து தொந்தரவு இருக்க கூடாது அப்படின்னு. நிச்சயமா நிச்சயமா, சரிங்க, பண்ணுவோங்க, சிறப்பா பண்ணுவோம். நன்றிங்க, நன்றிங்க, மிக்க நன்றி, மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பர்களே, மணி 8:20 ஆக போகுது, 8:30 நம்ம தற்போது பேச்சு தொடங்கும், அனைவரும் இணைந்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.